السلام عليكم سر. وعليكم السلام ورحمة الله وبركاته. سر على ذكر نورك بعرف إن ديك يستارت من لا ماسك. ان شاء الله நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்லுங்கற இல்ல பார்ட் 1 ده அந்த ஷெட்யூல் என்னங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்துற விஷயம் மட்டும் தான். இன்ஷா அல்லாஹ் அதுல டவுட் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் குரூப் போட கேட்டு கிளியர் ஆகி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் PDF வந்துருது தானே? ஓம் சார். ஓகே இன்ஷா அல்லாஹ் நான் ஷேர் பண்ணி பார்க்கறேன். அப்படி இல்லாட்டி ஹோஸ்ட தர நீங்க ஷேர் பண்ணுங்களா. இதுல டிஸ்பிளே ஓவர் தி அப்சன்ஸ் சொல்லி எப்பெல்லாம் காட்டுறேன்னு உள்ள கன்வர்சியா ஸ்கிரீன் கொடுத்தா யாருக்கு தெரியும் ஜூம்ல உள்ளக்குங்க. என் அதான் போன்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கு. அப்படி எரிக்கிறோம் எல்லாட்டையும் இந்த இது இருக்குதானே. நான் PDF அனுப்பி தானே இருக்கிறேன். PDF ஓபன் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். எத்தனாவது பேஜ் எத்தனாவது கேள்வி டெய்லி நம்ம அந்த ஓர்டர் பேசிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இதுல வேற யாரும் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறாங்களா? யாங்க கிளாஸுக்கு வாரண்ட் ஓம் பட்ட எல்லாரும் வந்து ஹெட் ஆயிட்டாங்களா? என்ன மூணு பேர் ஆக்கலன்னு இரவு வந்த மாதிரி தம்பல இரவு வந்த ரெண்டு பேரையும் காணல. இன்ஷால்லா இடையில இணையராக்கலாம். 8 மணி மத்தாக்களுக்கும் வேலைகள் இருக்குதானே? நம்ம இன்ஷால்லா ஒரு அரவருக்குள்ள இந்த விஷயங்கள் சம்பந்தமா பார்ப்போம். ஓகேயா? டிகிராக்கள் மத்தாக்கள்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏமாத்த ரெண்டு பேர் மூணு பேரும் நான் காய்கிற கேக்கு தானே. வாங்க ஓகே இன்ஷால்லா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நடா ஏற்கனவே நாங்க பார்ட் 2 சம்பந்தமாக பார்த்தோம். அதுல ஒரு ஆள் வந்து அந்த 50 கேள்விகளுக்குரிய மொழிபெயர்ப்பும் கேட்டிருந்தார். இன்ஷா அல்லாஹ் நான் கட்டாயமாக போடுவேன் நாளைக்குள்ள உங்களுக்கு அந்த 50 கேள்விக்குரிய மொழிபெயர்ப்பும். ரெண்டாவது விஷயம், இரவு ஒரு ஆள் வந்து என்கிட்ட பர்சனலாக ரிப்னாஸ் தான் கேட்டேன் ஞாபகம் இல்லை எனக்கு அந்த இது கேட்டிருந்தீங்க என்ன புயத்திர கருத்துக்கள். நான் இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்டாக போட்டு விடுறேன் அல்லது டைப் பண்ணி நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு போட்டு விடுறேன். அடுத்தது வந்து இப்போ பார்க்க போகிற விஷயம் பார்ட் 1 வந்து இப்போ 50 கேள்விகளையும் நாங்கள் வாசிச்சு அந்த 50 கேள்வி இன்னதான்னு சொல்லி பார்க்க போறல. அதுல நீ டவுட் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நீங்க கேட்கலாம். உங்களுடைய PDF நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதுல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் நான் இந்த குறிப்பிட போற இந்த அம்சங்களுக்குள்ள உள்ளடக்கித்தான் பார்ட் 1 வந்து பெரும்பாலும் வரும். கிட்டத்தட்ட பல பாஸ் பேப்பர்களையும் அடுத்து வந்து அந்த மார்க்கிங் கிளாஸ் எல்லாமே நாங்கள் பார்த்த அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட சில அம்சங்களை உள்ளடக்கி இருக்கும். அதுல பிரதானமானது என்னன்னு சொன்னால் இப்ப எல்லாமே வந்து 50 தேர்வு வினா எங்களுக்கு. ஆனா ஒவ்வொரு வினாவினுடைய அந்த அளவு திட்டத்தை பொறுத்து நாங்கள் அதுக்குரிய டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் மிக முக்கியமானது. தப்பி தவறி நாங்கள் ஏதாவது விலங்கல் என்று சொல்லி வாசிச்சு அப்படியே முழுமையாக அதுல குந்திட்டு இருந்தோம் அப்படின்னா எங்க டைம் வந்து அதுல வைத்திரும். ஆக 2 மணித்தியாலம் தானே எங்களுக்கு பார்ட் 1 தந்திரியாக. அந்த 2 மணித்தியாலத்துக்குள்ள இந்த 50 வினாவையும் வாசிக்கணும். ஏனைய பாடங்கள் மாதிரி இல்லது கொஞ்சம் பெரிய பெரிய அந்த வினாக்களும் இருக்கும். ஆனா விஷயத்தை குயிக்கா படிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஷம்சியா கமரியா இந்த விஷயங்கள் கொண்டு வந்தே தீரும். இது வந்து வளமையான ஒரு ஷெடியூல். ரெண்டாவது விஷயம் வந்து முஃப்ரத்து ஜம், முஃப்ரத்து தந்து ஜம்ம கேட்கறதும் அல்லது ஜம்ம தந்து முஃப்ரது கேட்கறதும் அதுல வளமையா வாரத்துல உண்டு. மூணாவது விஷயம் வந்து முதக்கர் முஅன்னஸ், ஆண்பாலுக்குரிய சொல்லத்தந்து பெண்பாலாக கேள்விப்படும் அல்லது பெண்பாலுக்குரிய சொல்லத்தந்து ஆண்பாலாக கேள்விப்படும். இதுல 2 விஷயம் இருக்கொண்டு சொல்லத்தந்து கேட்கிற விஷயங்களும் இருக்கி அல்லது வந்து வசனத்தை தந்து போட்டு அந்த வசனத்தை முதக்கரான வசனத்தை முஅன்னஸாக அல்லது முஅன்னஸான வசனத்தை முதக்கராக மாத்தி காட்டுங்கிறது இருக்கு.
அதுல இன்னும் ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், முதக்கரான ஒரு வசனத்தை தந்து போட்டு இது முஅன்னஸாக மாற்றப்பட்டால் எப்படி வரும்னு சொல்லி கீழுக்கு நாலு சாய்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த நாலு சாய்ஸுக்குள்ள வசன சாய்ஸ், அந்த நாலு சாய்ஸுக்குள்ள இருந்து தேர்வு செய்யக்கூடிய முறைமை இருக்குது. இது மூணாவது. நாலாவது அம்சம் ஒன்று பார்ட் ஒன் பேப்பர்ல உள்ளடங்கி இருக்கிறது, லமீர்கள். நாங்கள் லமாயிர்கள் சொல்லி படிச்சிருப்போம், ஹுவஹுமாகும்ல இருந்து வரக்கூடியது. அப்ப அந்த லமீரோட சம்பந்தப்படுத்தி இப்ப ஒரு வசனத்தை தந்து விட்டு இந்த வசனத்துல இந்த சொல் எந்த லமீரோட சம்பந்தப்பட்டு இருக்கி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அல்லது ஒரு கேள்வி ஒன்றை தந்து போட்டு அந்த கேள்வியில இந்த லமீரை எந்த லமீரை போட்டா பொருத்தமாக இருக்கும் சொல்லி கேட்பாங்க. அது ஒன்று. அடுத்தது வந்து இஸ்முல் இஷாரா, இது வளமையாக வாறது. இஸ்முல் இஷாராங்கிறது ஹாதா ஹாதிஹி தில்க தாலிக்க போன்ற இந்த சொற்கள் எல்லாம் வந்து இஸ்முல் இஷாராவுக்குள்ள உள்ளடங்குகிறது. அடுத்த மிக முக்கியமான விஷயம் வந்து இஸ்முல் மாக்கோஸ், இஸ்முல் மக்கோசூர். இது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்முல் மக்கோசூர் அப்படிங்கிற சொல்றது வந்து அலிஃபுட சூரத்துல முடிகிறது. ஹுதா, துகா அப்படி போன்ற சொற்கள்லாம் வந்து அலிஃபுட சூரத்துல யா முடிந்தால் அது வந்து இஸ்முல் மக்கோசூர் என்று சொல்லுவோம். அடுத்த சேம் இஸ்முல் மங்கோஸ் என்று சொல்லுவோம். இஸ்முல் மங்கோஸ் நோட் பண்ணிக்கொள்ளுங்க இன்ஷால்லா. சரியா, இஸ்முல் மங்கோஸ் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து காதி, நாதி, முனாதி அப்படி அந்த சொற்கள் வந்து உள்ளடங்கினால் அது வந்து இஸ்முல் மங்கோஸுக்குள்ள உள்ளடங்கும். அடுத்த விஷயம் சில இதுகள் தருவாங்க, ஏதண்டா தொடர் வினாக்கள். தொடர் வினாக்கள்ங்கும் போது கூட்டு வினா, அந்த கூட்டு வினாவுல எங்களுக்கு இடைவெளி நிரப்ப வேண்டி வரும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு கேள்வியில எப்படி வந்திருக்கின்றன, இப்ப நம்ம பார்க்க போற பேப்பர்ல அதுல நீங்க PDFல பார்க்கலாம். PDFல நீங்க 28வது கேள்வி வந்து வசன வினா, இதுவும் வந்து கூட்டு வினா மாதிரி தான். இப்ப இதுல வந்து எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பந்தியை முழுமையாக தந்து அந்த பந்தியில உள்ளடக்கின மாதிரிக்கு நாலு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா அந்த நாலு கேள்விக்கும் நாங்க விட எழுதுறல்ல, பார்ட் ஒன்னுங்கிறது எல்லாமே தேர்வு வினா சாய்ஸ் பண்றதுதான். அந்த நாலு கேள்விக்குரிய விடையும் கேளுக்கு நாலு விடையாக தரப்பட்டிருக்கு. அப்ப அதை வந்து கூட்டு வினாவுல நாங்க வந்து தர்த்தீப் பண்றது மிக முக்கியமான அம்சம். இந்த தர்த்தீப் வினாவுல உள்ளடங்கி இருக்கிற அம்சம் என்னன்னு சொன்னால், ஒன்று அல்பாதுகள் உள்ளடங்கியிருக்கும், சொற்கள் உள்ளடங்கியிருக்கும், சொற்களை நாங்க தர்த்தீப் பண்ணணும், ஆர்டர் பண்ணணும், எது முதலாவது வரும், எது ரெண்டாவது வரும், எது மூணாவது வரும். அதே மாதிரி வசனங்களை எங்கட ஜும்லாக்களை வந்து தர்த்தீப் பண்ண வேண்டி வரும். இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஒரு ஆளை சந்திச்சா முதலாவது சலாம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் சுபமான்னு கேட்போம். அந்த மாதிரிக்கு ஒரு அம்சத்துக்குள்ள எது முதலாவது, எது ரெண்டாவது, எது மூணாவது, எது நாலாவது வரும் சொல்லி அந்த ஆர்டருக்குரியதை நாங்க சாய்ஸ் பண்றோம். எங்களுக்கு லேஸ் என்னன்னு சொன்னா எல்லாமே வந்து விடையாக தரப்படுறதால எங்களுக்கு சாய்ஸ் வந்து லேஸ். அடுத்த விஷயம் வந்து இடைவெளி நிரப்புதல்ங்கிறது மிக பிரதானமான அம்சம். அந்த இடைவெளி நிரப்புறதுக்குள்ள எங்களுக்கு விட தந்திருப்பாங்க, இன்ன விட தான் சொல்லி அதுக்குள்ள தந்திருப்பாங்க. தாரத்தை தூக்கி போடுறது தான் இடைவெளி நிரப்புற. இப்ப உதாரணத்துக்கு இதுல 25வது கேள்வி இடைவெளி நிரப்புற கேள்வி வந்திருக்குது. இப்ப இந்த 25வது கேள்வியில இடைவெளி நிரப்புறத்துல மூணு இடைவெளிகளை தந்து கேளுக்கு மூன்று விடைகளை குழப்பி குழப்பி தந்திருக்கு, எது முதலாவது, எது ரெண்டாவது, மூணாவது வரும்னு சொல்லி மாத்தி மாத்தி குழப்பி தந்திருக்குது. அதே மாதிரிக்கு 26வது கேள்வி இடைவெளி நிரப்புற கேள்வி சுமாராக ஐந்து இடைவெளிகள் தந்து அந்த ஐந்து இடைவெளிக்கும் வரக்கூடிய ஐந்து விடைகளையும் மாறி மாறி நாலு விடைகளாக தரப்பட்டிருக்குது. அப்ப அதுக்குள்ள எந்த விடை வந்து எங்களுக்கு பொருத்தமானது தூக்கி போடணும். 27வதும் அதே மாதிரி தான். அதுல குறிப்பாக ஹரூஃபுல் ஜர்ரு, ஹரூஃபுல் நஸ்பு, அது வந்து எங்களுக்கு வளமையாக கேட்டு வாரத்துல உண்டு. நஸ்பு வரும், தப்பினா ஜர்ரு வரும். பெரும்பாலும் ஜர்ருடைய ஹரஃபுகள் பயன்படுத்துற விதம் தான் வரும் என்ற அதனுடைய கருத்துக்கள் தான் முன்ன பின்ன மாறும். இப்ப பாவுக்குரிய கழுத்து அலா போட்டாலும் பாட அர்த்தம் வரும், மின் போட்டாலும் பாட அர்த்தம் வரும், அல்லா போட்டா ஃபீட் அர்த்தம் வரும், அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களுக்குரிய கருத்துக்கள் அதுல வரும். அடுத்தது வந்து யாரால் கூறப்பட்டது என்று ஒரு பொதுப்படையான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. யாரால் கூறப்பட்டது என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு அல் குர்ஆனிய வசனங்களை போடலாம், அல்லது சில இமாம்களுடைய கூற்றுக்களை போடலாம்,
அல்லது சில கவிஞர்களுடைய கூற்றுக்களை போடலாம், அல்லது சில சஹாபாக்களுடைய கூற்றுக்களை போடலாம். அது பெரும்பாலும் எங்களை துருஸ் இந்த அரபியத்துல நாஷியின் பார்ட் 3 பார்ட் 4 இந்த ரெண்டுக்குள்ளேயும் உள்ளடங்கியதாக ஏதாவது ஒரு வசனம் தூக்கி போட்டு எங்களுக்கு அந்த கூற்று யாரால் அண்டு வந்திருக்கும், அந்த 4 விடையும் தரப்பட்டிருக்கும். இந்த 4 விடையில யார் சொன்னார்கள்ங்கிறத அதில் நாங்கள் தூக்கி போடணும். அடுத்த கேள்வி ஒன்று ரெண்டு அமையும் எப்படி என்றால், எங்களுக்கு தர்க்கீப் சொல்லணும். யாரா சொல்ற விஷயங்கள் ஃபியலா இசுமா மஸ்தரா என்ன விளக்கம்ங்கிறது, அந்த தரக்கி வளமையாக நாங்கள் சொல்லி பல இந்த தரக்கீவுகள் வந்து அதில் தரப்பட்டிருக்கும். அந்த தரப்பட்டத்தை நாங்கள் சாய்ஸ் பண்ணி தூக்கி போடுறது தான் அதில் மிக முக்கியமானது. அடுத்தது வந்து இன்னமொரு கேள்வி வந்திருக்குது, இதில் 40வது கேள்வி. கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த கேள்வி வந்திருக்குது, 40வது கேள்வி. அந்த கேள்வினா அதே மெதட்டுக்குரிய கேள்வி என்னன்னு சொன்னால், தல்ஹீஸ் ஹுலாசா கூறுற விஷயம், சுருக்கம் கூறுற ஒரு பந்தியை முழுமையாக தந்திருப்பாங்க. அந்த பந்தி என்ன சொல்லுதோ அப்படின்னு சொல்லி 4 பந்திகள் கிரிக்கும், சின்ன பந்திகள்லாம் கீழே கிரிக்கும். அந்த சின்ன பந்திகளை மேற்சொல்லப்பட்ட பெரிய பந்தியில சுருக்கம் என்னங்கிறதான் அந்த 4 பந்திக்குள்ள இருக்கக்கூடியது. அப்ப அதுல எது சரியானது என்று சொல்லி நாங்கள் தூக்கி போடுறதுதான் அதுல முக்கியமானது. அடுத்தது இஸ்மு தஃலீல் வரும், ஏற்கனவே இஸ்முல் இஷாரா இஸ்முல் மாக்கூஸ் இஸ்முல் மாக்கூஸ் கூறின மாதிரிக்கு எங்களுக்கு இஸ்மு தஃலீல் கேட்டு வரும், அதில் எது வரும் சொல்லிப்பட்டு பெரும்பாலும் ஒரு 4-5 கேள்வி தொடராக வந்திருக்கு. எப்படி என்று சொன்னால், தகையீர் மாத்துறது, முஅன்னஸ்ல இருந்து முதக்கருக்கு மாத்துறது, முதக்கர்ல இருந்து முஅன்னஸுக்கு மாத்துறதுங்கிற கேள்வி எல்லாம் ஈஸியா வந்திருக்கு. ஹேர் நான் காய்ச்சி விளங்கிஜா இந்த 40 கொஞ்சம் வழங்கல சார். 40வதுண்டா, இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்ப திரும்ப முன்னுக்கு இருந்து வரப்போறோம். நான் இப்ப இவ்வளவும் தான் உள்ளடக்கம்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம ஆரம்பத்துல இருந்து ஷம்சியா கமரியாவுல இருந்து இப்ப கடைசி இஸ்முத்தா ஃபுதைல் வரைக்கும் பேசின விஷயங்கள், இந்த உள்ளடக்கங்கள் தான் எங்கட பார்ட் 1 பேப்பர்ல வரும் என்று பேசியிருக்குது. அப்ப இந்த உள்ளடக்கங்களோட சேர்த்த உதாரணங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க 1ல இருந்து 50 வரைக்கும் கொஞ்சம் சுருக்கமாக நாங்க பார்ப்போம். சரியா, பார்க்கக்குள்ள 40வது நான் இப்ப அடிச்சு சொல்றேன் உங்கள்ட்ட, சரியானே? ஓகேயா, ஓகே சார். ஓகே. முதலாவது விஷயம் என்னண்டா, நாங்க ஓடருக்கு சொல்ற மாதிரி முதலாவது இல்ல எங்களோட பிடிஎஃப் தூக்கி பாருங்க. நீங்க இஃதரில் கலிமத் அல்லத்தி தபதஉ பில் ஹர்ஃபி ஷம்சி, ஷம்சியா அடகெழுத்து எங்களுக்கு வளமையா தெரியும். ஷம்சியா கமரியா பயன்படுத்துற எப்படி, அலிஃப்லாம் முன்னுக்கு போட்டால் அந்த அலிஃப் வந்து அடுத்த எழுத்தோட ஜோயிண்ட் ஆகுமெண்டா ஷம்சியா. அலிஃப்லாம் வந்து வெளிப்படையாக சொல்லப்படும் என்றால் அது கமரியா. அல் கஷாஃப், அத்தவா உ அல் அலமு அல் ஹராரத்து, உதாரணத்துக்கு. அப்ப இதுல விட வந்து அத்தவா உ ஷம்சியாவை கேட்டிருக்கு. சில வேளை கமரியாவை கேட்டா கமரியாவுக்குரிய ஒன்று தந்து ஷம்சியாட மூணு தந்திருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி எழுதுறதுதான். ரெண்டாவது கேள்வி முஃப்ரதை தந்து ஜம்ம கேட்டிருக்கு, ஃபவாயிது சாரி ஃபவாயித் என்கிற ஜம்மினுடைய முஃப்ரத் என்னன்னு கேட்டிருக்கு. அப்ப ஃபவாயிதுல ஜம்மு பாருங்க, சும்மா உதாரணத்துக்கு ஃபாஇதத்துன் ஃபாஇதுன் ஃபவாயிதத்துன் ஃபவ்இதுன். அப்ப இதுல எது வரும் கேட்டால் ஃபாஇதத்துன்னுங்கிற முதலாவது விட வரும், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஃபாஇதத்துன்னுங்கிறதோட ஜம்மு தான் ஃபவாயித். சில வேளை என்னடா ஃபவாயிது முதக்கரா இருக்குதா, அப்ப இதுல முஃப்ரது ஃபாயிது தானே என்ற ஒரு எண்ணம் மட்டும் எங்களுக்கு வந்துடலாம். ஆனா நாங்க சொல்ல பாடமாக்கி இருந்தா மட்டும்தான் இப்ப எது முஃப்ரது எது ஜம்முங்கிறது எங்களுக்கு விளங்கும். மூணாவது கேள்வி கேட்டிருக்குது, முதக்கர தந்தோட்டு மோன்னசை கேட்டிருக்குது, மன்னிக்கணும் முஅன்னஸான சொல்லி எதுன்னு கேட்டிருக்குது. இப்ப இதுல ரஸ்உன் இஸ்பாவுன் அன்புன் உதுனு டலி கேட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் எங்களோட உடல் உறுப்புகள்ல இரட்டை உறுப்புகள் எல்லாம் வந்து பெரும்பாலும் முஅன்னஸாக பயன்படுத்தப்படும், ஒற்றை உறுப்புகள் தான் முதக்கராக பயன்படுத்தப்படும். அப்படி பார்த்து நாங்க முதக்கர் முஅன்னஸை அடையாளப்படுத்தலாம். அடுத்த விஷயம் வந்து இடைவெளி நிரப்ப ஜல்லிக்கு நாங்கள் அமீர்கள் கேட்டோம், ஹல் அன்ட என்கிற விட அதுல பாருங்க குழப்பம் இல்லாம அந்தி அந்த ஹுவஹி என்று 4 விட சந்திரி. அப்ப எங்களுக்கு என்னென்று விளங்கணும், ஹல் அந்த முவத்திஃபுன் ஹுக்குமியுன் அம் தஅமலு ஃபீ ஜிஹத்தின் ஹாஸத்தின். அப்ப எங்களுக்கு அது என்ன பொருத்தம் என்ற விளங்கணும், கேள்வியை பொறுத்து முன்னுக்கு முன்னிலையா தன்னிலையா, முன்னிலை என்றால் அது ஆண்பாலா பெண்பாலா, படர்க்கை என்றால் அது ஆண்பாலா பெண்பாலான்னு எங்களுக்கு விளங்கினா இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய உடைய நாங்கள் சரியாக அடிக்கலாம். அடுத்தது இஸ்முல் இஷாரா கேட்டிருக்குது, ஒரு வசனத்தை தந்து இதுல இஸ்முல் இஷாரா என்னண்டு, இஸ்முல் இஷாரா என்றா சுட்டி காட்டும் சொல், எங்களுக்கு தெரியும் அது சுட்டி காட்டணும், இது அது அந்த இந்த என்ற கருத்துப்பட சுட்டி காட்டப்பட்டிருந்த அது இஸ்முல் இஷாரா. அடுத்த கேள்வி பாருங்க, இதா ஹவ்வல் தல் ஜும்லத சாபிகா இல நஃபி, ஏற்கனவே நாங்கள் தகையிருக்கு முதக்கர்ல இருந்து மோன்னஸ் மோன்னஸ்ல இருந்து முதக்கர்னு பார்த்தோம், அதே மாதிரி ஒன்றுதான் எங்களுக்கு நஃபிக்கு மாற்ற சொல்லுவாங்க, முஸ்பத்தாக தந்து நஃபிக்கு மாற்ற சொல்லுவாங்க. நஃபிக்கு மாத்திரத்துல பாருங்க, கான அபி முஹந்திசன் ஃபி ஷரிக்கத்தின் நஃப்த், என்னுடைய தந்தை
எண்ணெய் தொழிற்சாலையில் ஒரு பொறியியலாளராக இருக்கிறார் இருந்தார். அப்ப இவர் இருக்கவில்லை என்று சொல்லி நாங்க மாதிரில மாத்தணும். எப்பயுமே நீங்க நல்லா ஐடியா பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த சாய்ஸ் வசனங்கள் கேள்விகள் வந்தால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி அந்த விடையை பிடிக்கலாம் என்றத முதலாவது நாங்கள் குயிக்கா மண்டை எடுக்கணும். எப்படி என்றா, உதாரணத்துக்கு காண அபி என்று சொன்னால் என் தந்தை இருந்தார் என்று அர்த்தம். அப்ப இருந்தாருங்கிற தமிழ் சொல்லுக்கு நாங்க அதை எடுக்கிறையாக இருந்தால் இருக்கவில்லை என்று எடுப்போம் என்ன. அப்ப அந்த இருக்கவில்லை என்கிறதுக்கு என்னங்கிறது எங்களுக்கு மாதிரி இப்படித்தான் வர முடியும், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். இருக்கவில்லை என்றா எப்பயுமே லம் தான் எங்களுக்கு மாதிரில பயன்படுத்தப்படும். இப்ப மூணாவது மா யகூன்றிக்கு மா வந்து முதாரியா நஃபி எனக்கு முன்னுக்கு எப்பயுமே போடுறாங்க. அப்ப லம் யகூன் லம் யகூன் உண்டு வராது. லம் வந்தா ஜஸ்மு செஞ்சா வாவு இல்லாம போகும். அப்போ ஒட்டோவா எங்களுக்கு தெரியும், ரெண்டாவது விட வரும். இப்படி நாங்க ஃபெஸ்ட்டுக்கு தார கேள்வியில உள்ள அர்த்தத்தை வச்சு அதை நஃபிக்கு மாத்தக்குள்ள என்ன அர்த்தம் வருமன்றத்தை கெச் பண்ணிட்டோம்னு சொன்னா உடனடியாக நாங்க விடைக்கு நாளையும் வாசி திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சரியான விடைய குயிக்கா பிடிக்கலாம். ஏழாவது உடைய பாருங்க, இக்ரா இல் ஃபிக்ரா, பந்திய வாசிச்சு அந்த மஜ்முஆக்களில இதுவும் உண்டு. ஒரு பந்திய வாசிச்சு அந்த பந்திக்குள்ள பொருத்தமான அந்த இத பூரணமான பொருத்தப்பாடுள்ள ஒரு மஜ்முஆ ஒரு ஒரு குழுமத்தை தெரிவு செய்யட்டாம். அந்த பந்திய தொட்டு இந்த பந்தி வந்து ஒரு கடை புடவை கடைக்கு போற விஷயம், அடுத்தது கேன்டீனுக்கு போற விஷயம், மரக்கறி கடைக்கு போற விஷயங்கள் சம்பந்தமாக ஒரு குடும்பம் போற விஷயத்தை பத்தி இந்த பந்தி பேசுது. இந்த பந்தியில இருந்து கீழுக்கு போட்டிருக்காங்க, மஹல்லுல் மலாபிஸ் உடுப்பு கடை, அல் மக்ஹா கோபி கடை, அல் ஃபாக்கிஹி பழங்கள், அதே மாதிரி அல் மத்அம் கிச்சன், இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள எது உள்ளடங்கும். இப்ப உதாரணத்துக்கு மக்ஹாக்குள்ள என்ன வரும் என்று பார்த்தா முதலாவது பாக்ஸ்ல பாருங்க, மக்ஹாக்குள்ள ஷா இருக்கும், கஹு அரிக்கும், சவுப் இருக்காது, உடுப்பு இருக்காது. மக்கா கோபி கடைகள் உடுப்பு விற்க மாட்டாங்க. அப்ப ஒன்று பிளண்டா அந்த பாக்ஸ் வராது, தொட தேவல். ஃபாக்கிஹி உதாரணத்துக்கு ரெண்டாவதுல பார்ப்போம், ஹவுஹ், அது ஹவுஹுன்னு வரும். ஹவுஜி இல்லது ஹவுஹன்றது வந்து பியாஸ் காக்கி சொல்ற, அதே மாதிரி கும்மாஸ்ரி அலிப்பேரைக்கு சொல்ற, அடுத்தது வந்து குப்பத்துன், குப்பா வந்து நமக்கு இந்த இதுல வராது, அது உடுப்புக்குள்ள வராத பழத்துக்குள்ள வர விஷயம் இல்லை. அப்ப அந்த பாக்ஸ் வராதுன்னு நாம சைட் ஆகிக்கிறோம். அதே மாதிரி மூணாவத பாருங்க, ஃபாக்கிஹி பித்திய ஹுன் ஹவுஹுன் கும்மசுரா வரும். மத்து அமுக்குள்ள தஜாஜ் இருக்கி, ஹரூஸ் இருக்கி, பந்தலூன், பந்தலூன் வந்து மத்து அமுக்குள்ள இருக்காது எங்களுக்கு தெரியும். பந்தலூனுங்கிறது ட்ரௌசர் என்ன, ட்ரௌசர் வந்து கிச்சனுக்கு வியாபாரம் பண்ண மாட்டேன். அப்ப அந்த பாக்ஸும் வராதுண்டா, ஒட்டோவா நாலாவது வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப நாலாவது வரப்போகுதுன்னு சொன்னா என்னன்னு திரும்ப நாங்க ஒரு தர அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கப்சத் ஹரூஸ் அது இருக்கும், ஆட்டு கப்சா, அடுத்தது பீட்ஸ் அரிக்கும், சல்தா சலாத் அரிக்கும், அது ஓகே. அதே மாதிரி மஹல்லுல் மலாபிஸ்ல தன்னூரத்துன் ஸ்கர்ட் இருக்கும், கம்மி ஷர்ட் இருக்கும், சவுப் இருக்கும், உடுப்பு இருக்கும். அப்ப நாலாவது பாக்ஸ் தானே எங்களுக்கு வரப்போகுது. அப்ப நாங்க குயிக்கா வாசிச்சு கருத்து எடுக்கிறதோட விடைய பிடிக்கிறதுக்கு என்ன என்னடா, ஏதாவது ஒன்று பிளண்டா சைட் ஆகி விட்டுடும். அதுல திரும்ப மத்ததை வாய்க்கு நிக்கப்பட பிழைக்குள்ள திரும்ப திரும்ப வாய்க்குன்னுடா அது எங்களை டைமை வேஸ்ட் ஆகுறது பாக்க. ஹேர் நான் கதைக்கிற கேக்கு தானே. சார், ஓகே, அடிக்கடி கேட்டுக்கணும், மரம் கேட்காம இருந்து ஓடிச்சுமா பேஸ்ட் தானே பேசிட்டிருக்கிறேன். ஹேர் அடுத்த எட்டாவது கேள்வியை பாருங்க, பிதமில்ல ஹராரி சவுருவீஹி வபிமாதில் அஸ்மி சவுபுனீஹி வௌ ஷயீதுஹு வத்தனன் நபுரன். இது ஒரு பைத் ஒன்று கவிதை மாதிரி ஒன்று தந்து ஒன்று கேட்குறாங்க. ஐயினில் முதாஃபல் வாரித், இதுல வந்து முதாஃப் என்ன என்று கேட்டிருக்கு. அப்ப இதுல முதாஃபில் தம் வருமா, அஹ்ரார் வருமா, அஸ்ம் வருமா, உஷயீது வருமான்னு சொல்லி நாங்க பார்த்தா முதாஃப் வந்து இதுல வந்து தம் வரும். முதாஃபுங்கிறது முன்னுக்கு, அதுக்கு புறவாரது தான் முதாஃப் நிலை. பி தமில் அஹ்ராரி பி தம் அல் அஹ்ராரி. அப்ப அஹ்ராரின் இடத்துல வந்து முதாஃப் நிலையா வரப்போகுது. ஆனா கருத்தை பிடிச்சிக்கணும், இந்த பைத்து தான் வரும் இல்ல, எந்த பைத்தும் வரலாம், அல்லது எந்த குர்ஆன் வசனமும் வரலாம், எந்த ஹதீஸும் வரலாம், எந்த ஒரு சஹாபிரா அல்லது ஒரு இமாமுடைய ஒரு ஷேஹுடைய கவுலுகளும் வரலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா வரக்குள்ள என்னங்கிற விஷயத்தை பிடிச்சிக்கணும். பாத்தீங்களா, இப்ப என்னால இதங்களுக்கு முதாஃப் என்னன்னு கேட்டாங்க. அடுத்த ஒன்பதாவது, ஐயனில் இஸ்மல் மக்குசூர், இஸ்மல் மக்குசூரை கேட்டிருக்கி. ஒட்டோவா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இஸ்மல் மக்குசூர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இஸ்மல் மக்குசூருக்கு தா இ வராது, அது இஸ்மல் மங்கூசுக்குரியது. நஜா வராது, யாட சூரத்துல அலிஃப் இல்ல, ஹுதா வரும், ஒட்டோவா வரும், ஏன்னா யாட சூரத்துல தான் அலிஃப் இருக்கு.
சஹரா வராது. அப்ப இதுல விட ஹுதா அடுத்த கட்டுரைக்கு வத்பே பர்னாமஜ் இர்ஷாதின் வபி சுனனில் ஹாதி நதஅப்பத் லினகூன மிசாலன் லித்தக்வா மா அஹ்லா பிஹின சத. அப்ப என்னத்தை கொண்டு நாங்க வந்து மா அஹ்லா இனிமை இன்பம் அடைவோம் கேட்ட இடைவெளி நடப்புற ஹஜ்ஜ கொண்டா ஜகாத்த கொண்டா அறிவை கொண்டா தொழுகையை கொண்டான்னு சொல்லி இடைவெளி நிரப்புறது கேட்டுருக்கு. அப்ப இடைவெளி நிரப்பும் போதும் மேல் தந்த வசனத்தில் பொருத்தமான எதுவோ அது தூக்கி போடணும் நாங்க. அடுத்த கேட்டுருக்கு பாருங்க, மிங் மக்காரம் இல்ல ஹலாத் நல்ல பண்புல உண்ட செல்லுங்கன்னு கேட்டுருக்கு. நாலு உடையை தந்து நல்ல பண்புல உண்டு வாசிச்சு பார்த்து எங்களுக்கு ஓட்டோ அவலங்கணும் எது நல்ல பண்பு எது கெட்ட பண்புன்னு சொல்லி வாசிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஓட்டோ அவலங்கணும். உதாரணத்துக்கு அதை வாயத்தையே காட்டணும், அன் ஆரிஃப் அல் ஹத்த வனஸ் குத்தாலைகி பிளண்டு தெரிஞ்சுக்கிட்டு வாயை பொதிட்டு சும்மா அறிகிற இது நல்ல பண்பா ஓமா இல்லையா நாங்க தீர்மானிக்கணும். அல்லா துஜாஹிர பி உயூபில் ஹல்கி படைப்பினங்கள்ற குறைகளை வெளிப்படையாக்காமல் இருப்பது. ஐயோ கல்லில மின் ஷானி அஹதீன் இன்னொரு ஆள்ற குறைய இன்னொரு ஆள்ற விஷயத்த இன்னொரு ஆளை பத்தி இன்னொரு ஆள் குறையாக கருதுறது. அந்த தக்கூன மின் இமாராத்தில் லுமில் கஸ்வா அற்பத்தனம் கொடுமை செய்கிற விஷயங்கள் இப்படியான இழி நிலைகளுக்கு அடையாளமாக நாங்கள் திகழ்வது என்ற நாளுக்குள்ளையும் எது சரியானதுன்னு நாங்கள் பார்த்தா ரெண்டாவது சார் கொஞ்சம் இருங்க காட்டுதில்லை சார்ன்னு சொல்லி ஒரு ஆள் போட்டிருக்குது. காட்டுதில்லைன்னா என்ன காட்டுதில்லைன்னு தெரியாது. நான் வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணச்சு இன்னைக்கு ஷேர் ஆகுது இல்லை அந்த பிரச்சனையை நான் பார்க்கணும். இப்போ பிடிஎஃப் குரூப்ல போட்டிருக்கீங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா? பிடிஎஃப் ஓபன் பண்ணி பாருங்களா. ஓகே டவுட்னா நிப்பாட்டி கேளுங்க. ஹைர் ரெண்டாவது அல்லாஹ் துஜாஹிர பில் ஹல்கி படைப்பினங்கள்ற குறைய வெளிப்படுத்தாம இருக்கணும் அதான் நல்ல பண்பு. அப்ப நல்ல பண்பு எதுன்னு எங்களுக்கு நாளில குயிக்கா வாசிச்சு கருத்தை பிடிக்கணும். அடுத்து வந்து ஹதுரத் ஜரஉ மஸ்தர கட்டுரைக்கு ஹதுரைக்கு மஸ்தர் என்ன ஹாதிரன்னா ஹதரத்தன்னா ஹதரனா ஹலாரன்னா உதாரணம் இதுல வந்து ஹதரன் மூணாவது விட வரும் சிலாக்கள் ஹதுரைக்கு ஹதரத்தன்னு மருந்தானேன்னு யோசிச்சு நிக்கப்பட டைரக்டா எங்களுக்கு விடங்கணும். அப்ப மொத்து மொத்தமாக சொல்ல போனால் பாட்டு ஒன் என்பது எங்களை நகுவை உள்ள அடக்கியது பாட்டு வந்து லுவா உள்ள அடக்கியது. இதான் அரபுல எங்களுக்கு மெயினா ஏஎல்ல எதிர்பார்க்கறது. அடுத்தது கேட்டிருக்குது இஸ்முல் மம்னு மம்னு மின சர்ஃப கேட்டிருக்குது ஜெயித் அல் மஃபாத்திஹ் ஹிதார் ஹவாயிஜ் ஹவாயிஜ் வரும் மஃபாத்திஹும் வரும் அலிஃப்லாம் வந்ததால மம்னு மின சர்ஃப் உடஞ்சிச்சு. ஒன்பது இல்லத்துகள் காரணங்கள் வரைக்கும் அதில் அது உடஞ்சிச்சு. பதினாலாவது பாருங்க கலக்குட அர்த்தம் என்ன கலக் கலக்கண்டா கவலை அதில் அர்த்தம் என்ன முகாஃபஹாவா ஜிஹாதா எதோத்திராபா தத்தவா என்ற சார் நாளுக்கு அர்த்தம் தான் பதிமூணாவது நாலாவதா நாலாவது ஹவாயிஜ் மஃபாயில் என்கிற வசன்ல வந்தா அது வந்து மம்னு மின சர்ஃப். இது வந்து சும்மா நம்ம பொதுவாக ஒரு பேப்பரை வச்சு பார்த்துட்டு இருக்கோம் ஆனா மெதட் இதுதான் மெதட் இதுதான். இதை தாண்டிய பல பேப்பர்கள் பாஸ் பேப்பரும் நீங்க கட்டாயமாக பார்க்கணும். பாஸ் பேப்பர் பார்க்காம எக்ஸாமுக்கு போறத நினைச்சிடாதீங்க. இந்த அந்த மெதட்டுகளும் உங்களுக்கு விளங்கும். அதுல உள்ளடக்கங்களை நான் முதல்ல சொல்லிட்டேன் என்னென்ன வரும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் திரும்ப இந்த 50 சொல்லி போட்டு நான் உள்ளடக்கங்களை திரும்பையும் சொல்றேன். நீங்க கட்டாயமா நோட் பண்ணி வச்சுட்டு போங்க சரியா. அப்ப உங்களுக்கு பாடம் பாக்குறதுக்கு சரி ஹேர் அடுத்த பாருங்க 15வது இணைக்க ஜெல்லரி மஜ்மா இணைக்க ஜெல்லரி ஆவையும் பாவையும் இணைக்கணும். பதினாலாவது 14வது 14வது இஜிஹாத் கருத்தை வைக்கணும் முகாஃபா கலக்கண்டா கவலை. இப்போ கேட்டிருக்கிறதுக்கு சொல் வந்து கவலை முகாஃபஹாண்டா போர் புரியறதுக்கு சொல்ற இஜிஹாதுங்கிறது மன அழுத்தத்துக்கு சொல்ற இதுத்திராபண்டா ஒரு ஆளை தொந்தரவு பண்றதுக்கு சொல்ற தத்தவு என்று சொன்னா சுயமாக முன் வந்து அடுத்த ஆளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சொல்ற தன்னார்வ தொண்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இப்ப இதுல நாலுலையும் எது விடன்று பார்த்தா ரெண்டாவது மன அழுத்தம் இஜிஹாத் கவலைண்டா அதுக்கு ஒத்த கருத்து என்னண்டா அதுல அர்த்தம் என்னண்டா மன அழுத்தம். 15வது வந்து இணைக்க சொல்லிருக்கு பாருங்க முன்ஃபரிதுன் இதுக்கு எது வரும் சும்மா சொல்லுங்க பாபு ஃபைப்னாஸ் நீங்க வாய் திறக்கீங்க ஃபைப்னாஸ் சொல்லுங்க நீங்களே. வஹீதா எஸ் இன்னொரு ஆள் திறந்துட்டா ஜசாகல்லாஹ் கைர் வஹீத் வர் முன்ஃபரிதுக்கு துஸ்தூர் அண்டா துஸ்தூருக்கு
قانون. دستور قانون வரும் انا دستور ندال مرسي لما يبو قانون ندا سட்டம் رنده هنا جور رعاية تنشن أبداني بو كنغاني بو فرامري بو إذا كي على هاي أوتوا تريم رعاية تنغو حفاظ ندا وارم كسوة تنشن رضا ندا وارم ألقى تنشن رما ندا وارم ألقى ندالم فوتا رما ندالم بيشنا இப்ப இதுல இணைக்க ஜெல்லி அஞ்சு ஆறு விடங்கால தந்திரிக்கு ஆறு விட தந்திரிக்கு இந்த ஆறு விடையில பாருங்க அஞ்சு விட அங்கங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த அஞ்சு விடையிலையும் வந்து எது வரும்னு கேட்டா அப்ப முதலாவது முன்பரிதினுக்கு வஹீத் வரும் ஜீம் ஜீம்ல ஸ்டார்ட் பண்ற ரெண்டு அந்த ரெண்டை மட்டும் பிடிச்சிட்டு பார்க்கணும். அப்ப ரெண்டாவதுக்கு தால் வருது ரெண்டாவது தால் வந்தா துஸ்தூர் கானூன் மூணாவதுக்கு ஒன்றுல வா ஒன்றுல பா வந்துருக்கு. அப்ப மூணாவது ஆயத்தினுக்கு பா வருமா வா வருமானு பார்த்தா வா வரும். அப்ப முதலாவது விட ரெண்டாவது அடுத்த ரெண்டையும் மினக்கட்டு வாசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்படித்தான் டைம் நாங்க சேவ் பண்றோம் ஒவ்வொரு கேளிலையும். அடுத்த பதினாறாவது வந்து இந்த நான் கேட்ட மாதிரி ஓடருக்கு எங்களை தர்த்தி பண்ண சொல்லி இருக்கு சரியான ஓடருக்கு தர்த்தி பண்ண சொல்லி இருக்கு சுரிகத் மிஹ்ஃபலத்தி ஃபி லைலா இரவில இந்த பர்ஸ் வந்து களவாடப்பட்டு விட்டது என்ன வரும் அமாம் வருமா ஃபீலைலத்தி அம்சி வருமா ஃபீலைலத்தி லதைக்க வருமா ஃபீலைலத்தி அம்சுண்டா ஒட்டவா எங்களுக்கு தெரியும் ஃபீலைலத்தி அம்ஸ் நேத்திரவு. அப்ப ரெண்டாவது என்ன வரும் அம்சுல ரெண்டு இருக்குது முதலாவது நாலாவது விட சாரி ரெண்டாவது நாலாவது விட. அப்ப ரெண்டாவது வாய்ச்சி பாப்போம் தபு ஹசு யா முஹம்மது அன் மா தபு ஹசு என்ற அம்சுக்கு புரவு இருக்கிற அன் மாதன் அன் மா தபு ஹசு யா முஹம்மது நீங்க என்னத்தை தர்றீங்க. மூணாவது இருக்குது அல் கித்தாத்து நாஇமத்துன் பூனை தூங்குதாம் லதைக்கையா தஹ்தையா தஹ்தல் குருசி. அப்ப அடுத்த ரெண்டையும் வாசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அம்சி தான் விட எங்களுக்கு தெரியும் முதலாவது விட அம்சியோட தொடர்பு பட்ட தொடருக்கு விட வந்து ரெண்டும் நாளும் ரெண்டை நாளையும் ஒட்டாவ வாஜி போகக்குள்ள மூணாவது சொல்லுல எங்களுக்கு விட வருது நாலாவது விட தஹ்தண்டு வருது எதுக்கும் நாலாவது வாஜி பாப்மே ஹல் லதைக்க கலாம் கலமன் ரசாசன் உங்கள்ட்ட பென்சில் இருக்கியா கலமன் ரசாசன்டா பென்சில் யகிஃபு ஃபரீத் அமாம முவல்லிஃபில் ஜவாசாத் ஜவாசாத் ஜவாசன் சொல்றது பாஸ்போர்ட் சொல்ற முவல்லிஃப் வந்து தொழிலாளி அதிகாரி பாஸ்போர்ட் அதிகாரிக்கு முன்னால் ஃபரீது நிற்கிறான். ஒட்டோவா நாங்க பிடிக்கணும் ரெண்டுல எது வரும் சரியானதை பிடிச்சி அதுக்குள்ள குயிக்கா பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்த பாருங்க மிர்ஃபகு சீரத்தி தாத்திய சுபூத்திய துக்தபு ஹாதிகள் இமாரத்து இந்தமா எந்த நேரத்துல இந்த வசனம் எழுதப்படும் சீரா தாத்தியாங்கிறது எங்க சுய விவரம் அவுராக்கு சுபூத்தியாண்ட அடையாள ஆவணங்கள் ஐடென்டி கார்டு அடைக்கலாம் மத்த பேர்த் சர்டிபிகேட் அடைக்கலாம் இது எப்ப எழுதப்படும் கடிதத்திலேயோ இன்னத்துல ஒரு சாட் ஒன்று கிடக்குது பாத்துக்கோமா 17:2 ஓகே விடையை தான் அனுப்பிக்க பதினேழாவதுக்கு ரெண்டாவது விடன்னு ஒரு ஆள் போட்டிருக்கு பாப்பமே துருசலு ரிசாலத்துன் லி தலபில் முசாஅதா மின் சதீகிக் உண்ட நண்பனுகிட்ட உதவி கேட்கும் போது இதை எழுதுறையாம் உதவி கேட்கல யாரும் வந்து ஐடி கடைதான் கேட்கறல துருசலு இந்த மாண்டான வந்திருக்கு இந்த மா துருசிலுவா இந்த மா துருசிலு நீ அனுப்பும் போதுதான் இந்த மாவோடு தானே பின்னையும் கட்டுறீங்க இந்த மா துருசிலு ரிசாலத்தன் லிஷாவிரத்தி ஃபிஷாரிக்கா கம்பெனியில வேலைக்கு சேரும்போது நீ அனுப்புறதுதான் அந்த இதுல எழுதப்படுறதுதான் ஒட்டவான விஷயம் துருசில் ஒரு சாரத்தன் லி அபிக்க வராது துருசில் ஒரு சாரத்தன் சுக்ரன் லில் வந்து இப்பத்தி பிஷாரிக்கா கம்பெனில வேலை கிடைச்சதுக்கு எழுதுற கிடைச்சதுக்கு பிறகு யாரும் வந்து ஆவணம் கேட்கறல கிடைக்கிறதுக்கு முதல் தான் கேட்கற அப்ப பதினேழாவதுக்கு எங்களுக்கு ஒட்டவா தெரியும் ரெண்டாவது ஒரு ஆள் நாலாவது போடுறதுக்கு நாலாவது வராது ஏனண்டா துருசிலு ரிசாலத்த சுக்குரின் லில் வந்தீஃபத்தி ஃபிஷாரிக்கா கம்பெனில வேலை கிடைத்ததற்காக நன்றி செலுத்தி ஒரு கடிதம் நன்றி செலுத்தின கடிதத்துல வந்து நாங்க வந்து ஆவணங்கள் அனுப்புறல கொஞ்சம் கவனம் அறிக்கணுமா கேள்வி உடையில நல்ல விஷயம் கட்டாயமா நீங்க முன் வந்து இவட போடக்குள்ள சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு ஆனா அதை யோசிக்கணும் நமக்கு ரெண்டா நாலா ஆண்டுச்சுன்னா ஓகே இது நம்ம ரெண்டா நாளா இப்ப எப்படி பாக்குறேன்டா ஒரு வேலையை தேடக்குள்ளதான் எங்களுக்கு வரும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் நாலாவது போட்டாலும் வந்து ஷாகிரான்டா என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம் ஷாகிரான்னு சொல்றது வேக்கன்ட் வெற்று காலியான இடத்துக்கு செல்ற கம்பெனியில ஒரு காலியான இடம் இருக்கு அதுக்கு வேலை தேடும் போது பதினெட்டாவது பாருங்க மஜ்மூ ஆவையும் பாவையும் இணைக்க சொல்லியிருக்கு இதுவும் வந்து
சிக்கத்துல் ஜதீத் புதிய ரயில்வே, அதுக்கு என்ன விட வரும் என்று பார்க்கணும். என்ன விட வரும்? புதுசான ஒரு ரயில்வே இதுக்கு என்ன விட வரும்? ஒரு ஆள் மூணாவது அடிச்சு காட்டுறி. வசீகத்தும் நக்கல் வசீகரத்து நக்கல், வெரி குட். போக்குவரத்து வழிமுறை என்ன? அது புதிய ரயில்வே அமைப்பெல்லாம் வந்து ஒரு போக்குவரத்து. ஃபதுலுல்லாஹி அலீமும், அல்லாட அருள் வந்து மிகவும் பிரம்மாண்டமானது. அதுக்கு என்ன வரும்? வாதாஹு வஃபீ. எஸ் வாத்தாஹு வஃபீருன், அவனுடைய கொடை வந்து ஏராளமானது. ஜகாத்து தத்ஹீர், ஜகாத் வந்து சுத்தப்படுத்தும். விட அல்மாலு வதன் மேத்து. அல்மால வதன்மியத்துஹு, அப்போ ஓட்டோவா வந்து எங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு அப்போ மூணுக்கும் படாதுன்னு பார்த்தா ஜீம் பா மூணு, அதுக்கு ஹா ஜீம் பா ஹா, அப்போ ஹா தான் விட வரப்போகுது. அப்போ அடுத்த ரெண்டையும் வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கு, தேவைன்னா நாங்கள் வாசிச்சு பார்த்துக்கிறதான். பின்னுக்கு டைம் கிடைக்க போகல. இந்த ஜமா தனி வேண்டாம். 19 பாருங்க. هو هيئة تشريعية في الدول الديمقراطية. أنا أردتم أردت تشمع لنا شما أردت نجلي بارنا جيم باها ليس دا خير. ايه كارتن جلنا عم بابا ஜனநாயக நாடுகளிலே ஷரியத்தாக்கப்பட்ட அமைப்பாகும். هو هيئتنا، அது ஒரு அமைப்பு. தஷ்ரீஇயத்தும், சட்டமாக்கப்பட்ட ஒரு அமைப்பு முறைமை. தஷ்ரீஇயண்டா இந்த இடத்துல சட்டமாக்கப்பட்டது. 19 முதலாவது உடன் ஒரு ஆள் போட்டிருக்குது பாப்பமா. எஸ் அல் பர்லமான்ங்கிறது உங்களை அவருடைய அங்க அவருடைய விடைய வச்சு பார்ப்போமே. அல் பர்லமான் ஹுவ ஹையத்துல் தஷ்ரியா ஃபி தௌலத் டெமோக்ராத்தியா, ஜனநாயக நாடுகளில் ஒரு சட்டமன்ற அமைப்பு என்கிறது அது பார்லிமென்ட்ரம். ரெண்டாவது அல் மஸ்ரிஃப், வங்கி. யுஸ்தரு வெளியிடுகிறது. பிதாகாத், அவ சின்ன விடைக்கு பார்ப்போம். பிதாகாத் என்ற அட்டைகள், பிதாகாத் சிராஃபல் ஆலி, ஏடிஎம் அட்டைகளை வந்து வங்கி வந்து வெளியிடுகிறது. ஓகே, ரெண்டு ஜெரி வருது. في مركز الشرطة بوليس ستيشن ل قسم ஒரு பிரிவு இருக்கிறதா. لخدمة الزبائن، زبائنங்களுக்கு زبوند جمو زبائن، வாடிக்கையாளர்கள் வாராக்கள் கஸ்டமர்ஸுக்கு வந்து خدمت செய்யறதுக்கு. ஷுர்தா மர்க்கஸ்ல வந்து ஒரு கிஸ்ம் இருக்குதாம், வர வாய்ப்பு இருக்கு. يتخرج المدرسون من كلية التربية. எஸ் அதுவும் சரி. البعثة الدبلوماسية تقوم بتوثيق العلاقات بين بلدين. இரண்டு பிரதேசங்களுக்கு இடையில தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கான ராஜதந்திர பணி. எஸ் ராஜதந்திர பணி என்பது இரண்டு நாடுகளுக்கு இடையில் தொடர்பை வலுப்படுத்தி கொள்வதை உறுதி செய்கின்றது. சரியா? ஓகே, இப்ப முதலாவது விட வரும். அப்ப இந்த ஓர்டர் என்னன்றதை பார்த்தா சரி. அப்ப மாறி மாறி குழப்பி குழப்பி போட்டுருக்குது. அப்ப இதுல நாங்க ஃபர்ஸ்டுக்கே பிடிச்சிருக்கணும். பர்லமான் ஒன்றையும் மூணையும் பிடிச்சா, ரெண்டாவது பித்தாக்காத், அப்ப மூணாவதுல எங்களுக்கு ஒட்டோவா விட என்னண்டு புலங்கு ஜபாயினா அலா காத்தங்கிறது மூணாவதுக்குள்ள எங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, அல்லாஹும் சயிபன் நாஃபியா, எப்பவோ அதுல கபுல நுசூலில் மத்தர், அஸ்னா நுசூலில் மத்தர், பஅத நுசூலில் மத்தர், அதமி நுசூலில் மத்தர். எப்ப? இரண்டாவது இரண்டாவது. அஸ்னா அனுசூலில் மத்தர், மழை பெய்யும் போது ஓதுறேனே. மழை பெய்யறதுக்கு முதல் வேற, மழை பெஞ்சதுக்கு புறவு வேற, மழை பெய்யாம இருக்கக்குள்ள மழை வேண்டி தொழுவுறேன்னா அது வேற. எஸ் அடுத்து பாருங்க. 21 பாயத்துல் ஃபாக்கிஹா துனாதி ஃபிஸ்ஸுக், ஒரு பழ வியாபாரி சந்தையில் அழைக்காரு. இந்தியா மாம்பழம் இருக்குது, பெண் தேர் திராட்சை பழம் இருக்குது, தேன் பாகக்காய் இருக்கு. ஒரு வகையா வித்தியாசம் அழைக்கார், அதை விடுவோமே. இதா கையர்த்த ஹாதிகள் ஜும்லா இலா சீகத்தில் இஸ்திஃபுஹாம், கேலிக்கு மாத்தினா என்ன விட வரும்னு கேட்டு. எங்களுக்கு கேலிக்கு தெரியும், பீமே அலி மாதாவா ஹல்லா மிம்மாண்டு வந்ததுல எங்களுக்கு இது அவளோட பேரையும் சொல்லி அழைக்கிறார். அவ பேரை சொல்லி அழைக்கிறார் எங்கும் போது விட எது வரும் எங்களுக்கு? பிம துனாதி பாயத்துல் ஃபக்கி ஹாஃபிஸ், லிமாதா துனாதி, லிமாதா வருமா?
إلا هل تنادي؟ إلا مما تنادي؟ வராது அப்படியா? அப்ப எங்களுக்கு லிமாதாவும் வராது, ஹல்லும் வராது. பிமையா மிம்மாவா? எது உண்டு. ஒண்டானால ஒண்டு. பீமா துனாதி எதை, என்னத்தை ஜெல்லி ஜெல்லி அழைக்கிறாருங்கிறது இல்லையா? அது பீமே எதன் மூலம் அழைக்கிறார்? மிம்மாண்டா எதில் இருந்து அர்த்தம். அந்த அர்த்தத்தை பிடிச்சிட்டோம்னா ஒட்டோனா எங்களுக்கு இப்படியே பிடிச்சிக்கொள்ளலாம். ஓகே, 22. ஒரு சார் சம்பாஷணையும் விளங்கலாமா? ரெக்கார்ட் அனுப்பிவிடலாம் சார். ரெக்கார்டு அனுப்பலான்றீங்க, நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லையே தங்கம். ரெக்கார்ட் ஆகிட்டு தான் சார். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அனுப்புறோமா? சரி, கவனிங்க. இருபத்தி ரெண்டாவது வந்து ஒரு உரையாடலை தந்து போட்டு இந்த ஹிவாரை நீங்க வந்து சரியான தரத்திற்கு மாத்தினா எப்படி வரும்? முன்ன பின்ன என்னத்தை நீங்க பேசியிருப்பீங்க? உதாரணத்துக்கு இதை பார்த்துட்டே போ. ஜமீலுக்க மாதா ஏஷ்ரப் ஹலியுரி இது ஃபிஞ்சாரம் மினல் காக்கு. உங்களோட நண்பன் என்னத்தை குடிப்பாரு? அவருக்கு வந்து ஒரு கொக்கோ கப் ஒன்று கிடைச்சா போதும். திரும்ப இந்தமா, இந்தனா அசீருல் ஃபாக்கிஹ தாஜிசா தாஜிஜா. எங்கள்கிட்ட புதிய பழச்சாறு இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சூடான பானங்கள் இருக்கான்னு அவர் கேட்கார். இந்தன ஷாய் கஹ்வா காக்கு அண்ணா அஷ்ரபு அசீரல் புர்த்துக்கால். நான் வந்து தோடம்பழச்சாறு குடிப்பேன். மர்ஹபன் தஃபதுலன் ஹல் இந்த குமல் மஷ்ரூபாத் அல் பாரிதா. அப்போ ஒட்டுவா விளங்குது எங்களுக்கு. நாலாவது தால் அடிக்கிறதா முதலாவது வரப்போகுதுனே. அப்போ தால் முதலாவதுன்றது மர்ஹபன் தஃபதுலன், வாங்க உங்களுக்கு வரவு நல்வரவாகட்டும் சொல்லி கடைக்காரன் கூப்பிடுறாரு. உங்கள்ட்ட ஏதாவது கூலான குடிபானம் இருக்கான்னு ராஷிது கேட்கார். அப்ப அதான் நோட்டு வரப்போகுது. அவரு சொல்றாரு, இருக்காண்டா ஓ எங்கள்கிட்ட வந்து புதிய பழச்சாறு இருக்கி, உங்கள்கிட்ட ஏதாவது சூடாவும் இருக்கான்னு ராசி திரும்ப எங்க கேட்காரு. அப்ப பா ரெண்டாவது வரப்போகுது. தாலும் பாவும் பாறது ரெண்டாவது மூணாவது விட. அப்ப அடுத்தது வந்து எது வரப்போகுதுங்கிறத பாக்குறதுக்கு ஜமீலுக்க மாதா ஏஷ்ரப் இந்த நஷாய். இப்ப இவரு கேட்டிருக்காரு சூடான பானம் இருக்கான்னு கேட்டா, அடுத்து அதுக்குரிய விட இந்த நஷாய் கஹுவா காக்கு. எங்கள்ட்ட தைலையும் இருக்கி, கஹுவா கோப்பியும் இருக்கி, காக்கு கொக்கோவும் இருக்கி, கொக்கோ போடுறதுக்குரிய இந்த ஷாயும் இருக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்ல. அப்ப ஒட்டுவா விளங்கும் ஜி தால் பா ஜீம் ஹம்சா. அப்ப இந்த விடையை நாங்க அதுல அடையாளப்படுத்திட்டோம்னா சரி. ஹேர் எஸ் யா டைப்பிங்கில் சரியான விட தான் போட்டிருக்குதா? யார் அது? ஆர் தெரியல. இன்னைக்கு ஆர் தான் சாட்டில் ஆட்டுது. சரி, பரவாயில்ல. ஹேர் பாருங்க, மாலிய சாய்ஸ் பண்ணட்டா. முதாரிய தந்தோட்டு ரெண்டு ஃபியலுக்கு மாதிய கேட்டிருக்காங்க. எசபு யக்குமனு. இந்த எசபுட மாதி என்னென்று கேட்டால் வசப. வசபண்டா பாஞ்சாண்ட அர்த்தம். அர்த்தத்தை வச்சும் அடுத்த சீகாட அமைப்புகளை வச்சு நாங்கள் மாதியை பிடிக்கலாம். அப்போ மாதிக்கு முதாரி, முதாரிக்கு மாதியும் கேட்டு வர ஒரு செக்ஷன் உண்டு இதில் இருக்குது. ஹே அடுத்தது வந்து கேள்விக்கும் விடைக்கும் இணைக்கட்டாம்னு தந்திருக்காங்க. யார் வந்து தெளிக்கிறாப்ப கண்டுபிடிச்ச முதலாவது கேள்வி, அதில் விட என்ன வருது? யார் அறியும்? விடனே அங்கால விடையே பாருங்கண்ணா. ஏழாம் பக்கத்தில் ஆரம்பத்தில் விடையே பாருங்க. பாபர் யாரு? எத்தனை விட? விடது வரும் ஹம்சா பாவா ஜி மத் தாலா ஹாவா மோலா ஹலிகி தாலா பாபா பா வரும். தாலிக்க ஹுவ அல் ஆலிம் மோரஸ், விஞ்ஞானி மோரஸ் தான் அதை கண்டுபிடிச்சார். ஓகே, மாதா கதப ஃபி அவ்வலி பர்கியத்தின் ஃபில் ஆலம், உலகத்தில் முதலாவது தந்தியில என்ன எழுதப்பட்டுச்சு?
முதல்ல அதான் தில எழுதப்பட்டுச்சு. முதல்ல அந்த மாதா கலக்க அல்லாஹ் எதை படைத்தானுங்கிற வசனம் எழுதப்பட்டுச்சு. அடுத்த விஷயம் மன் ஹுவ கிரகம்பல், கிரகம்பல்டா யாருண்டா ஹம்சா விட ஹுவ முக்தர் அவுல் ஹாத்திப், அவர் தான் டெலிபோனை கண்டுபிடிச்சால். ஏதோ ஒன்றுக்குள்ள ஒன்று விளங்காட்டி இன்னொன்றுக்குள்ள விலங்கினத்தை வச்சு சொல்லிக்கிறீங்கன்னா அங்கே விடையை பிடிக்கணும். அப்ப முதலாவதும் நாலாவதும் பாவோட ஆரம்பிக்குது, பா ஹ ஹம்சா மூணு மட்டும் வந்துட்டு, அடுத்தது ஜீமா தால ஆண்டு பிடிக்கிறதுக்கு நாலாவதை பார்க்கணும். மத்தா ஒரு சில சவுத்து தூன இஸ்திஹ்தாமில் கிபிலாத், கபிலாத் கேபிள்களில் பயன்பாடு இல்லாம எப்ப ஒளி பரப்பப்பட்டதுன்னு கேட்டா அது ஆண்டு 1895. ஓகே, அல் சமானமியா ஹம்சாவத்தி சிவனுங்கிறது விட. அக்மீல் ஜுமல் அல் அத்தியாபில் கலிமாத்தில் முனாசபா, பொருத்தமான விடையை கொண்டு நிரப்பட்டான். ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் பேசின 25-26 சுட்டி காட்டினம் பொருத்தமானது பேசணும். கான் காதி ஜாலிசன் ஃபி திவானிஹி வ அன்னாசு யக்தி பைனஹும் தஹல தாஜிரு வர் ரஜுலு அலைஹி என்று வந்திருக்கிறது. அப்ப இதில் விட என்னென்று கேட்டால் பைனமா ஹவுலஹு சவியா பைனஹம்மா அங்கிற விட வந்திருக்கு. அப்போ பைனமா ரெண்டு தரம் வந்திருக்கு, பெரும்பாலும் ரெண்டை போட்டு தான் நம்மளை டென்ஷன் ஆக்குற கேள்வியில எல்லாருக்கும் பொதுவான ஒரு இயல்பு அது. அப்ப ரெண்டுண்டா பெரும்பாலும் பைனமா வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பைனமா இமேஜ் பார்த்தா பைனமா கானல் காதி ஜாலிசன் ஃபி தீவானிகி, காதி வந்து அவருடைய பணியகத்தில் உட்கார்ந்திருக்கின்ற நேரத்தில் வ சவியாண்டு வராது. அப்ப வ ஹவுலகு நாலாவது விட வரும். ஹவுலகு அன்னாசி வகுதி பைனகு, மனிதர்கள் அவர்களை சுற்றி அவர்களுக்குள்ள தீர்ப்பு வழங்கிட்டு இருந்தார். தஹல தாஜுரு வர்ரஜுலு, வியாபாரியும் மற்றும் ஒரு மனிதனும் சவியன அழகி ரெண்டு வரும் உண்டா அவர்கிட்ட வந்தாக என்று அர்த்தம். அப்ப எங்களுக்கு ஓட்டோவா தெரியும் விட வந்து எத்தனை வரும், நாலாவது. நாலாவது விட வரும். ஓகே, அடுத்தே பாருங்க முமாரசா, அதுவும் அதே மாதிரி தான். அதுல எது வரும், ஏற்கனவே நாங்க முன்னுக்கு நாங்க செஞ்சமே உண்டு. எத்தனாவது கேள்வி அது, முன்னுக்கு செஞ்சது 26வது கேள்வி, மன்னிக்கணும் 26 தான் பார்த்துட்டேன் என்ன. இன்ஷால்லா முடிப்போம், என்ன இந்த இருக்கிற பிள்ளைகளுக்கும் பாடம் இருக்குதான் முடிப்போம் இன்ஷால்லா. போவோம் ஒரு அறாவரில் போவோம், கிளங்க வாரம் ஒரு அறாவரில் போவோம் இன்ஷால்லா வா. இந்த இதுல வந்த மாதிரி பர்லமான் 19வது வந்த மாதிரி தான் இந்த கேஸ் விட 26வதா, 19வது வந்த மாதிரி தான் 26வது. அர்யால் அலரூரி நக்கும் தௌரியாக அண்டு வந்தத்தை வச்சு நாங்கள் சாய்ஸ் பண்ணி போடணும். 27வது வந்து மஜ்மு ஆ, எது ஹுரூஃபுல் ஜர்ர பயன்படுத்தணும். இஹ்தம்மல் இஸ்லாமு, இஸ்லாம் வந்து முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறது அன் அல்லாஃபா. இஹ்தம்ம எப்பயுமே வந்து பாவ கொண்டு கடக்கு. சில சொற்கள் அப்படித்தான் பாடமாக்கி வச்சுக்கணும், சில சொற்கள் இன்னும் எழுத்தை கொண்டுதான் கடக்க முடிச்சுன்னா அப்ப இஹ்தம்ம பா தான். பா உள்ளது ரெண்டு ரீ ஒன்றும் நாலு மிரிகி பின் அல்லாஃபத்தி இஹ்திமாமன் ஹாசன் ஹஸ்த, ஹஸ்த வந்து அலாவை கொண்டு கடக்கும், அது ஒட்டோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அலத்தஹாரத்தி, அப்ப பாவும் அலாவும் வந்துட்டு فموقفه هذا لا نظير له, அதுக்கு எந்த ஒப்புவமையும் கிடையாது. في دين من الأديان, من دين في الأديان இல்ல في دين من الأديان, எல்லா மார்க்கத்துல இருந்தும் இந்த மார்க் ஒரு மார்க்கத்துல இந்த மார்க்கத்துல இஸ்லாத்துல ஒப்புவமை இல்லாத ஒன்றுதான் வந்து நலாஃபத், சுத்தத்துக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிற முக்கியத்துவமை. ஓகே, 28வது வந்து 28 வசனத்தை தந்து கேள்வி கேட்டிருக்கு. அந்த கேள்விக்கு விட வந்திருக்கு, ஏற்கனவே உள்ள ஒரு விஷயத்த நாங்க வந்து அந்த கடைக்கு போனாக வாங்கினான்னு சொல்லி இந்த பொக்ஸுக்குள்ள தந்த விடையை பார்த்த மாதிரி இது என்னன்னா கேள்வி கேட்டிருக்கு. கைஃப யக்தி அப்துல் ரஹ்மான் அல் லைல ஃபில் ஆசிமா, தலைநகரத்துல இரவு வேளையில அப்துல் ரஹ்மான் எப்படி அவர் கழிப்பார் என்று கேட்டிருக்கு. இரவு வேலை எப்படி கழிப்பார்னா அங்க அப்துல் ரஹ்மான் பாருங்க பெஸ்ட் வரையிலே இருக்குது. يعيش في العاصمه يقول انه لا يوجد شيئا يفعله سوى النوم في النهار والانطلاق في الليل. அவர் லைல செய்யற வேலை என்னன்னு சொன்னா இன்திலாக் இல்லை இல இல்த்திகாயி அஸ்திகாஹி, நண்பர்களை சந்திக்க இரவுல சுத்தி திருறான் அவர் வேலை. இப்படி பந்திய வாசிச்சு கேள்வி நாளுக்கும் விட என்ன பொருத்தமோ அப்ப எங்க இந்த அந்த ஜீம் இருக்குது எந்த அலிக்கு அப்துல் ரஹ்மான் பிள்ளைல இல்த்திகாயி அஸ்திகா. அப்ப முதலாவது கேள்விக்கு விட ஜீம், அப்ப ஜிம்ல ஆரம்பிக்கிற ஒன்றே ஒன்று இரண்டாவது, மற்ற வாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சொல்லுவேன் நான். இப்படியே சாய்ஸ் பண்ணி வச்சு போட்டு 29 பாருங்க மாறி கேட்டிருக்கி. அத்தூளு யூசனு வல் கத்தலத்து யுகாசு, நீளம் எடை போடப்படுகிறது நிறை அளவிடப்படுகிறது. மாறி கேட்டிருக்கி, நீளம் தான் அளக்குற நிறை தான் இருக்கிற, ஆனா மாறி கேட்டிருக்கி.
அதே மாதிரி இரண்டாவதையும் தத்தல் ஆலமுல் இஸ்லாமி ஃபி அஹதில் மமாலிக் அன்ஹார்ல இந்த இதெல்லாம் வசனங்கள் அஞ்சையும் தந்து ஓட்டும். எது சரி எது பிளண்டு கேட்டு அப்ப முதல்ல அது எப்பயுமே பிள என்ன ஒட்டவா முதல்ல அது பிள ஏண்டா நீளம் வந்து அளக்குற நிறைதான் விடை போடுற. அப்ப முதலாவது பிழைக்குரியது ஒன்றும் நாலு மந்திரி. அப்ப அடுத்தடுத்த ஒட்டவா எது பிழை எது சரி என்று நாங்க பார்த்தோம்னா சரி 30 பாருங்க சரியான ஜும்லாவை எங்களுக்கு அமைக்க சொல்லி. இந்த விஷயத்துல கொஞ்சம் எல்லாரும் நல்லா கவனம் செலுத்தணும். என்னண்டா நிறைய பேருக்கு வர பிரச்சனை இது. ஃபியல் முதலாவது வந்தா ஃபாயில் முஃப்ரதா தஸ்னியா ஜம்மா எப்படியும் வரலாமுங்கிறது எங்களோட கூட சட்டம். ஃபாயில் முன்னுக்கு வந்தா அது முஃப்ரதண்டா ஃபியல் முஃப்ரது, ஃபாயில் முன்னுக்கு வரும்போது தஸ்னியாண்டா ஃபியலும் தஸ்னியா, ஃபாயில் முன்னுக்கு வரும்போது ஜம்மண்டா ஃபியலும் ஜம்மா வரும். இப்படி சிலாக்கள் மாற்று. அதே மாதிரி ஃபியல் வந்து முதக்கரா வரும்போது பின்னுக்கு என்ன வந்துருக்கீங்கன்னு பார்க்காம அடிச்சு விடுற, பின்னுக்கு மோனத்தில் இருந்துடும். கவனம் அறியணும். அதே மாதிரி இந்த இது வந்து சரியானது கேட்டு என்னண்டா ஃபியல் ஃபாயில் முஃப்ரதை வச்சு கேட்கல. இது யாருடைய கூற்றுங்கிறத மையப்படுத்தி என்ன தொழில் செஞ்சாருன்னு மையப்படுத்தி கேட்டுருக்கு. ஹதிமா அஹது அஹ்பாதி ஒராபி பாஷா, ஒராபி பாஷாங்கிறவர் என்ன நாடாரு மிசுர், எகிப்து நாட்டினுடைய ஒரு புரட்சி வீரர். என்ன அந்த புரட்சி வீரருடைய பேரப்பிள்ளைகளில் ஒருவர் வந்து பி மன்சபி சஃபீருல் மிஸ்ரி எகிப்தினுடைய தூதுவராக தூதுவ பதவியில் இருந்தார் ஸ்ரீலங்காவில் என்கிறது சரியா, அல்லது ஒராபி பாஷாட பேரப்பிள்ளையில் ஒருவர் மிஸ்ர்ல ஸ்ரீலங்கா தூதுவராக இருந்தார் என்கிறது சரியா, அதே மாதிரி மிசர்ல ஸ்ரீலங்கா தூதுவராக ஒராபி பாஷா இருந்தாருங்கிறது சரியா, இந்த மாதிரி நாளை தந்தி எது சரி என்று சொல்றீங்க. இதுல வந்து உண்மையாகவே தகவல் தெரியலன்னு சொன்னா நாங்க முட்டிட்டு மோதிட்டு நிற்போம். ரெண்டாவது தான் இதை விட இந்த கேள்விக்கு விட ரெண்டாவது ஏன்டா ஒராபி பாஷாட பேரப்பிள்ளைகள் ஒரு ஆள் தான் அங்க இருந்த ஒராபி பாஷா இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு வந்து அவரை வந்து சித்தில பாரிஞ்சர் வந்து வரவேற்று இங்க இலங்கையினுடைய கல்வி விஷயத்துல முன்னேற்றகரமான செயற்பாடுகளை ஈடுபட்டார்கள்ங்கிற வரலாறு ஒன்று இருக்குது. அப்ப அவரோட பேரப்பிள்ளைகளோட பேரு நான் தேடி எடுத்த பேர் ஒன்று வந்து இப்ராஹிம் அன்சார்ங்கிறது அவரோட பேரு. ஒரு தகவலுக்காக சொல்றேன், அது எழுதணும் அவசியங்கிற தகவலுக்காக தேவைப்பட்டால் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க 31, அல் ஃபல்லாஹு ஆமிலுன் ஃபீ மஸ்ரஅத்திஹி, விவசாயி அவர தோட்டத்தில் விவசாய நிலத்தில் வேலை செய்பவராக இருக்கிறார். இந்த ஜும்லாவை இன்னைய போட்டு ஜம்மாக மாத்தட்டார். இதா ஹவ்வல் தல் ஜும்லா அஸ்ஸாபிகா இலல் ஜம் இ பஅத துஹூலி லஃப்ஸ் இன்ன, இன்னைய போட்டு ஜம்மா மாத்தட்டார். இன்ன வந்து எங்களுக்கு தெரியும் இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும், இன்னல் ஃபல்லாஹுன் வராது, இன்னல் ஃபல்லாஹீன ஆமிலீன் வராது, என்ன ஹபர் கிரஃப் வரல. அப்ப இன்னல் ஃபல்லாஹீன ஆமிலூன பி மஸ்ரஅத்திஹி என்கிறது நாலாவது. மூணாவது மசாரிஹிம் என்கிறது மஸ்ரஅத்துல ஜம்மு மசாரி, அப்ப ஜம்முக்கு மாத்தி தான் இன்னைய போட சொல்லி. மூணாவது விட இன்னல் ஃபல்லாஹீன ஆமிலூன பி மசாரிஹிம், சரியா விளங்குதா? விளங்குதான்னு கேட்காம கொள்ள நிறங்காச்சிட்டோம். விளங்குதா? இங்கப்பா சத்தத்தை காணல. ஆம் சார். ஓகே ஓகே ஓகே. ஃபாஸ்டா இருக்கா இல்லையே? சார் இன்ன வந்து போமா. ரஃப் செய்யுமா? இன்ன வந்து இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். இன்ன அன்னக்க அன்ன லா கின்ன லைத்தல்ல அல்ல என்று பாடமாக்கி நீங்களுவா மௌலவியாவா கேட்டால் மௌலவியாவான்னு கேட்டேன். இல்ல இல்லைன்னு அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் இலக்கண விஷயங்கள்ல. படிச்சிருக்கீங்களா நகுலாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் அவாமில் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க. அவாமில்கள்ல என்னென்ன பாடமாக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஒரு ஆறு உதாரணம் போட்டு பாருங்க. இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம் உதாரணம் போட்டு இன்னல்லாஹ நஸ்பு செய்யும் இஸ்முக்கு முதல் இஸ்முக்கு ஹபர் அதுல முடிவுக்கு வந்து ரஃபு செய்யும் கஃபூருன் என்று வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. இது ஆமிலோட சம்பந்தப்பட்ட நான் பார்ட் ஒன் ஃபுல்லா வந்து எங்கட நஹுதான். ஓகே. இம்லைல் ஃபராக் இஸ்முல் மௌசூல கொண்டு இணைக்கட்டான். இஸ்முல் மௌசூல் வந்து இடைவெளிப்பட்டான். இஸ்முல் மௌசூல் இணைப்பு சொல், அல்லத்தி அல்லதி அல்லாத்தி அல்லதின்னு ஆண்பால் பெண்பால் உரிமையா பன்மையா. அல் ஃபவா இது சஹிஹா விடைய சொல்லுங்க அம்மா.
التي التي يار سنال سنال يا رجل சென்னால் யாரு சரி போட்டால் ரகுவர ஜிலுங்க அப்ப அல்லத்தி போட்டால் நீங்க அமைதி அடைகிறது சார் என்ன தேவையில்ல அவர் பேர்ல அங்க இருக்கீங்கிற மாதிரி எனக்கு خير ان شاء الله இது கேட்டும் பரவாயில்ல ரம்ஜா ஜசாகல்லா خير அல்லத்தி தான் படையா சொன்னால யார் ஹப்சாவே நேரியா அல் ஃபவாயித் அஸ் ஸஹீஹா இது வந்து அகரிணை சொல்லுனே ஃபவாயித் ஜம்மு தான் ஆனா அகரிணை அகரிணைக்கு இணைப்பு சொல் வந்து எப்பயுமே வந்து ஒருமையில் அம்ப ஒரு அல்லத்தி தான் இதுவே உயர்திணையாக முஸ்லிமாத் மூமினாத் அப்படி என்னை வந்திருந்தால் அல்லாத்தி வந்திருக்கு அதை கவனம் அறிகணும் பின்வருவனவற்றில் பலமொழி எது என்று அடையாளப்படுத்தட்டான் இல்லா தன் சுரூஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ் லா இருதகுல் முஃமினு மின் ஜுஹ்ரின் மரத்தைன் அல்லாஹ் கதப லிஹ்ஸான் அலா குல்லி ஷைன் ருப்ப ரமியத்தின் மின் கைரி ராமின் இந்த நாளுக்குள்ள பலமொழி எதுன்னு கேட்டா இதுல ஒன்று குர்ஆன் வசனம் ரெண்டு ஹதீஸ் மூணாவது ஹதீஸ் நாலாவது பலமொழி 34வது அதை கேட்டிருக்கு முலாஃப் இலைஹி வரக்கூடியது முலாஃப் இலைஹி எல்லாம் அடையாளப்படுத்தி இதுல எது வசனம்னு சொல்றது அடையாளப்படுத்தி ஜெலி இதுல முலாஃப் இலைஹி எல்லாம் வந்தால் இப்படியே அடையாளப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நீங்க சர்ச் பண்ணி எடுங்க தரீக் தரீக் வருமான தரீக் இல்ல முலாஃப் வராது லௌஹத்துன் அல் ஹாதிஃப் வராது நசியத்துன் லௌஹத்துன் நுக்கால் சௌத்தியா எஸ் இப்படி வந்து போடு ஒட்டு என்னென்று பார்த்துக்கோமா 2 4 நாலு நவ் நாலு அல் ஹாத்திஃப் எஸ் விட வந்து மூணாவதா ரெண்டாவது வராது நாலாவது வராது மூணாவது விட ஏன்னா ஹாத்திஃப் வந்து இந்த இடத்துல முலாஃபு இலைஹி ஓகே லௌஹா عن طريق لوحة الزرار لوحة عند مضاف أو مريض مضاف إلي أو مريض الهاتف عن طريق لوحة أزرار الهاتف قلتنا مضاف إلي أو مريض موبايل فون மூணாவது விட வராது இந்த ரெண்டாவது விட வராது என்ன சபக்காத்து வந்துருக்கு சபக்காத்து வந்து அவரிடம் இது இல்ல மஜ்ரூர் அது முலாஃபா தான் இருக்கு நாலாவது அல் கசீரா வத்துஉத்தபரு அர்ரஸாயிலுல் கசீரா அது வந்து சிஃபத்தா இருக்குது இப்ப விட வந்து மூணாவது தானே சரியானே ஓகேயா விட வந்து மூணாவது அந்த ஒவ்வொன்றுமோ ஒன்றுக்குள்ள உடையுது ஷபக்காத் உடையுது கசீரா உடையுது அது சிஃபத்தா வந்திருக்குது அப்போ அதெல்லாம் வந்து முலாஃபிலஹியா வராது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா தெரியும் இன்ஷா அல்லாஹ் 35 ஹதர லாபா ஒலி முஷாஹதத்தி அபுநாயிம் ஜலசு ஃபில் மலஅபில் கபீர் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு தந்தைமார் வந்து வந்தாங்க பெரிய மைதானத்தில் உட்கார்ந்தாங்க ஃபாசஃபுனா இது வந்து தர்த்தி இது வந்து வசனத்தை தர்த்தி பண்ண சொல்லிக்கு ஒரு ஓர்டருக்கு செய்ய சொல்லி வசனத்தை இது எப்படி ஓர்டர் படுத்துறேங்கிறத எது முதல்ல அது எது ரெண்டாவது எது மூணாவது வருமுங்கிறத அடையாளப்படுத்தினா சரிசஃபுனா கானத் ஹுனாக முசாபகாத் பதா அல் ஹஃபுல் அகாமத் மதரசத்துனா அகாமத் மதரசத்துனா ஸ்டார்ட் ஆகும் ஒன்றுல இருந்து ஸ்டார்ட் ஆகினால் ஒரு ஆள் விடையே போட்டிருக்கி மூணாவது சொல்லி பார்ப்போமா ஹா அகாமத் மதரசத்துனா எஸ் மூணாவது அம்பிட ஜஸாகல்லாஹ் கைர் யோ ஜஜரி அப்படின்னு சொல்லி சிக்கல்லாம் நீ பாடி கேளுங்க இம்லாயில் ஃபராகாத்த ஃபில் ஜுமல் இலாத்திய ஃபராகாத் ஃபில் ஜுமல் இலாத்திய ஃபி இக்தியார் மஜ்முஆ சரியான மஜ்முஆ ஏற்கனவே வந்த மாதிரி தான் நாங்கள் முன்னுக்கு பார்த்த மாதிரி எது சரியோ சபை சித்தத்தா ஷரஹம் சுமியாங்கிற அந்த இதுகளை போட்டு எண்ணிக்கையை போட்டு செய்ய சொல்லிருக்கி இஷ்தரா முஹம்மத் பன் தலூனன் மகா சுஹூ சென்டிமீட்டரில் கட்டுறீ அளவு சென்டிமீட்டர் வந்து எத்தனை
وثمنه هذا بلا يبلغ و 500 قرشا سادة إنجري سادة ريمان ريين اللي بس هذا ميولا ورم بده بعد يقولون بده إنه ورم بده إنه ورم تجاب ഒന്നു മൂന്ന് ഫോട്ടോ ഇങ്ങനെ സിത്ത അഷറ സിത്ത അഷറ സൊൽപ്പിലേ ഒന്നു രണ്ടും ഇതാ വരാതെ മുതക്കരാ വരാതെ നാലാമത് നാലാമത് സിത്തത്ത അഷറ അതാ ശരി സിത്തത്ത അഷറ ശരി ഇവിടെ നാലാമത് വരമാണ് പാത്തുകൊള്ളു ഹംസുമിയ സിത്തത്ത മകാസു സിത്തത്ത അഷർ 16 സെന്റിമീറ്റർ വസമനുഹു ഹംസുമിയത്ത് റിയാലിൽ സബൂന് കുറച്ച് ശരി നാളാതാം വിടെ 37 പാരുങ്ക കവിതയെ പൂർണ്ണപ്പെടുത്തുന്ന ജെല്ലി മദ്രസത്തി നാങ്ക പാർട്ട് ടൂല വന്ന് എതിർപാർക്ക വിനാക്കല്ല പാർട്ട് ഉണ്ട് തന്നെ അത് അഹ്വാ അഹ്വാണ്ട് വാറ വിഷയങ്ങൾ മദ്രസത്തി അഹ്വാ മദ്രസത്തി നാൻ മദ്രസ അവനേഷിക്കേൻ അത്ത അല്ലമു ഫീഹ അൽ ആദാബ അഖ്റ ദർസി അക്തുബു ലുഗത്തി وأقابل فيها الأصحاب அந்த கவிதையை கட்டாயம் பாடமாக்கி வச்சு கொள்ளுங்க எதிர்பார்க்கவே வினாக்கள் சொல்லி தானே இருக்க வாங்க உபதட்டு لقد زان البلاد ومن عليها إمام المسلمين أبو حنيفة بأحكام وآثار وفقه كآيات الزبور ونسخ من هو قائل البيتين رد بيتين شنو اليار نعم இது شايفة விஷயம் مطلع தெரிஞ்சு எஸ் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் லிகுல்லி மின்கும் ஹிவாயத்துன் தஸ் சத்திஹி எல்லாருக்கும் வந்து பொழுதுபோக்குறீங்க அதை ப்ராக்டிஸ் பண்றதுல சந்தோஷப்படுறீங்க முத்தாலா செய்யறதை விரும்புகிறாக்கள் இருக்கிறீங்க குரத்தை போல் ஆடுறதை விரும்புகிறாக்கள் இருக்கீங்க படம் வரைகிறதை விரும்புகிறாக்கள் இருக்கீங்க எழுதுறதை விரும்புகிறாக்கள் இருக்கீங்க இந்த தஹ்தஹா ஹத்து போட்டது என்ன ஆறாபுன்னு சொல்லிருக்கீங்க விட ரெண்டாவது வரும் சாலா யோசிச்சு வச்சு கொள்ளுங்களா விட ரெண்டாவது வரும் யோசிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷால்லா ஓகே ரெண்டாவது போட்டிருக்காங்க ஒரு ஆள் இந்த முஸ்லிமீன ஐதானி முஸ்லீம்கள்ட்ட ரெண்டு பேர் நாட்கள் இருக்கு பந்தி முழுமையா தந்து ஓட்டு கீழுக்கு அதுல சுருக்கத்தை தான் தெரியுது நான் வாசிச்சு கருத்தை செல்லல கொஞ்சம் பார்ப்போமா ஈதுல் ஃபித்ர் வைதுல் ரஹ்மான் ஹாயத் ரமலான் எந்த ஒரு இஹ்வால் பி ஈதுல் ஃபித்ர் பாதந்தி ஹைஜாஜ் سوري وجاي من جزء اليوم بعد مشهد في سمتي يقدون أجمل ما لديهم للمسلمين إيداني الفطر والأضحى إذا احتفلنا بعد انتهاء شهر يس إلا أوري ما يداري كده بدأ عند مونا ولا إذا يحتفلون بهما بعد انتهاء شهر رمضان حجاج من الوقوف بعرفة ويجددون الصلاة بالأقارب والبر بالوالدين والرحمة إلى الفقراء ويجتمعون كلهم لصلاة العيد ويتبادلون التهاني والحلوات بدأ عند مونا ولا ஒரு பந்தியினுடைய சுருக்கம் கேலியாதான் வேற ரெண்டு பேர் ஒரு பந்தியின் சுருக்கம் பின் வரக்கூடிய இதுல ஜும்லாக்கள்ல வந்து சரியான ஜும்லாவை அடையாளப்படுத்தட்டான் அத்தமன்னால கஷிஃபா அல் ஆஜில் ஆஜில்னு ஐன் வந்தா தான் அவசரம் ஆஜில் வந்தா இது வரும் விட நாலு ஒரு ஆள் போட்டுருக்கி ஓகே பாப்போம் ஆஜில் வந்தா தூரம் யாருக்கும் வந்து நாங்க அல்லாஹ் தாலானுக்கு லேட் ஆகி சிவத்தை சிவா அந்த இத நிவாரணத்தை திரட்டு மிருதுவா செய்யறலையே சதமத்தி செய்யாரா சதமத்தி அந்த வசன மேபில சாஃபர முகமது இல சுல்தான் கையெதிர் சொல்லு சுல்தான் கையெதிர் சொல்லுகத்தலாரா அது விட சரி நஅலமு அன்ன தஹாப இல சினிமா ஹசன் படத்துக்கு போட சரியாம் அப்ப அது வராது தகஃபல் அல்லாஹு பி முகாஃபஅத்தி ஸாயிமீன் நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தஆலா பிரதி உபகாரத்தை அவன் பொறுப்படுத்துவான் சரி அப்ப ஜீமும் ஹாவும் ஜீமும் ஹாவும் உள்ள விட வந்து எது வரப்போகுது ஜீமும் ஹாவும் இல்லையா இல்ல அலிஃபும் பாவும் பிள ஐயின் அல் ஜும்லத்தைன் சஹீஹத்தைன் அலிஃபும் பாவும் வராது பாவும் என்னட்டியா கேட்டீங்களே அத்தமன்னால கஷிஃபா அல்
அப்ப ஒன்றும் வராது மூணும் வராது. கேள்வியில் என்னமோ ஒரு சின்ன ஒரு மயக்கம் ஒன்றை செஞ்சுறீங்க. ஹா சரி, ஜீமும் சரி, ஜீம தரல, ஜீம தராட்டே சம்பந்தமா யோசிக்க தேவையில்லை. ஹாவோட வந்த ரெண்டு அலிஃபும் பாவும், எப்பயுமே அலிஃப் இல்ல என்றா ஆஜில கேட்கறல்ல, பா வந்து சரியாண்டு பார்த்தா உங்களுக்கு படுதா? சீக்கிரம் சொல்லுங்க அம்பாவும். சொல்ற மாதிரி அந்த டச் டைப்பிங்ல போட்ட மாதிரி டைப்பிங் மிஸ்டேக் தானே. சதமத் செய்யார தீண்டு அம்பர், அந்த யா வந்து செய்யாரத்துல வரக்கூடிய இலாபத்தை அங்க டைப்பிங் மிஸ்டேக்ல விழுந்துருக்கு. இரா இதா ரத்தப்தல் களிமத்தல் ஆத்தி களிம வலி பாரத்தல் ஆத்தியா தர்த்தீபன் சஹியம், சரியாக நீங்க தர்த்தீப் பண்ணினால் எப்படி வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. பைன பலதைன அத்தாருபால அவ உறகி புபி எசுரணி தத்துவீர் சாதத்திக்கும் லலாக்கா, எது விட வசனத்தை வசனத்தை இந்த சொற்களை ஒன்றிணைத்து வசன உருவாக்கம் தான் இது. ஒன்று ரெண்டு ரெண்டு குலபான சிறுமி அத்தாறு குலம் சாதி எஸ் ரெண்டாவது விடையா எஸ்ருன் என்னை சந்தோஷப்படுத்துகிறது. அத்தாருஃபு அலா சஆதத்திக்கும் வ உரகிபு ஃபி தத்வீரில் அலாக்கத்தி பைன பலதைனா, விட ரெண்டு ரெண்டாவது போட்டிருக்கீங்களா? எஸ் ஓகே. 43 பாருங்க, அது உமி நைக்கிறது தான் ஏற்கனவே வந்த மாதிரி. 5 விட கேள்வி வந்துருக்குது, 6 விட வந்துருக்கு, 6ல் 1 மிஸ் ஆகும். அந்த விட எதுன்ற ஒரு இணைப்பு தான் 43வதுமா. 44வது வந்து இஸ்மு தஃதீல வச்சு இழைக்கிறது. மா மா இஸ்மு தஃதீலுக்கு வந்தா எங்களுக்கு தெரியும் அஃஅலுங்கிற வசன்ல வரும் என்ன. அப்ப அஸ்அத் சயீத் சுஅதாத சஅதண்டா மா அஸ்அத் மா கலைத்த மின் ஐயாமின் ஃபி ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவில் நான் கழித்த நாட்கள் எவ்வளவு இன்பமா இருந்துச்சு என்கிறது தான் அதில் வசனம். அம்மன் என்கிறது எதிர கூட்டிணைப்பு, எதிர கூட்டிணைப்பு அம்மன் என்கிறது அம்மன் எதிர கூட்டிணைப்பு அம்மாமன் அம்மன் ஆம்மன் அன்மன் எதிர கூட்டணும். விட என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னம்மாள் 4வது எஸ் 4வது வரும் அண்ணும் அண்ணும் வரும் என்ன அண்ணும் அண்ணும் சேர்ந்துதான் அம்மன். 46 பாருங்க, எவன்னு பாகுன்னா சன்னல் இஸ்லாமே, இதுவும் வந்து இடைவெளி நிரப்ப ஜெலி, இடைவெளி நிரப்ப ஜெலி அதாவது சொற்களை போட்டு அது வந்து மார்க்க இபாதத்துக்களை மட்டும்தான் கணக்கெடுக்கிறதாக சில ஆக்கள்னு இருக்கிறாங்க. லம்மா லம் யானா அது எதுன்னு குலம் வராது, அம்மாவும் வராது, இன்னமா வரும், இன்னமா இன்னமா ரெண்டுல வந்துருக்கு இன்னமா. அடுத்த லம் லம் யக்குன் ஹுனாக்க அதுவும் ஓகே. அடுத்த லம் ஆவா மாவா எஜிபு அலைனா அல்லானு அதில் ஹயவானாத்லி அன்ன ஜாலிக்க லம்மா அவுசானா பிஹில் இஸ்லாம் மா அவுசானா மா வரும். அப்ப விட வந்து ரெண்டாவது சட்ல போட்டுட்டீங்க இல்லையா பாப்போம். எஸ் ரெண்டாவது ஜசாகல்லாஹு கைரன். அது ரும்சா இக்தர் மா யத்குலு தஆயுஷி ஃபில் இஸ்லாம் மா யாதி, அந்த மீம் அந்த மீமோட கொளியிருக்கு டைப்பிங் மிஸ்டேக்கா. பின்வரக்கூடியவற்றில் இஸ்லாம் உள்ள சகவாழ்வு ஆவிஷங்கிறது சகவாழ்வுக்கு கீழே உள்ளடங்கக்கூடிய விஷயத்த வசனத்தை சாய்ஸ் பண்ணிட்டான். நாளில் எது சகவாழ்வுக்கு வரும்ங்கிறத நாங்கள் சாய்ஸ் பண்ணி அதில் கொடுத்தோம்னா சரி ஓகே. அதில் கருத்துக்களை நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு சொற்களுக்கு வசனங்களுக்கு இதில் கருத்து தேவைண்டானு சொல்லி தரலாம், பிரச்சனை இல்லை. இதான் வரும் இல்லையே விவரம் என்னன்றதான் பார்ட் ஒன்ல பார்க்கணும். பார்ட் டூல தான் இது வரும்னு பார்க்கணும். பார்ட் ஒன்ல என்ன மெதட்ல வரும்னு பார்க்கணும். 48 பாருங்க, இந்த ஜும்லா வந்து முதக்கருக்கு மாத்த ஜலி கதா உல் பக்காலா, அப்ப யதா உல் பக்கால் ஆரம்பிக்கும். யதா உல் பக்காலு 4வது ஓட்டோவா வராது. அல் முஷ்தரையாத் அமாமல் பனாத், பனாத்துக்கு பதிலாக அவுலாது வந்துருக்கு.
அப்ப மஷ்ரூபாத் மூணாவது வராது. அப்ப ஒன்று ரெண்டு வச்சு பார்ப்போம். வஹுன்ன எது வஹும் எது சுமூன சுமூன் சுமூன் சமனுக்கு சுமூன் போட இல்லாதே. வயஹுதூனல் முஷ்தரையாத் இலா அஸ்ஸையாரத்தி சும்ம யத்ஹபூன இல்ல ஜஸா. வயதுஃபா உன சமன் தான், விலையைத்தான் அவ கொடுப்பாங்க. அப்ப விட வந்து முதலாவது, ரெண்டாவது வராது, முதலாவது. 47க்கு என்ன ஆன்சர்? 47க்கு ஆன்சர் கேட்டுட்டீங்க நைட்டனே, கொஞ்சம் இருங்க. اختر ما يدخل مكارم الأخلاق ثمرة من الإيمان ينبع من عقيدة وقلب سليم. الوطن هو بمثابة الأم والأسرة وهو الحضن الدافئ لكل موطن. كانت الدولة الإسلامية تحمى حقوق اليهود والنصارى في الأرض. حسن الخلق يستر كثيرا من السيئات والصور. كانت الدولة الإسلامية تحمى حقوق اليهود والنصارى في تاريخها. إسلامية நாடு دولة அரசாங்கம் வந்து அது வந்து யூத கிறிஸ்தவர்களுடைய ஹக்குகளை பாதுகாக்கிற விஷயத்தில் அதனுடைய வரலாறு நடிகளும் காணப்பட்டிருக்கிறது. 47 சரியா? 4 வருமா? வராது. ஏன் வராதுண்டா? ஹுஸ்னுல் குலுக் எஸ்துரு கதீரம் என செஜி ஆத்தி. நல்ல பண்பு வந்து நிறைய பாவங்களை வந்து மறைக்குமாம். வசூஹுல் குலுக் யுகத்தி அல் ஹசனாத். சூல் குலுக் கெட்ட பண்பு வந்து நல்ல விஷயங்களை மறைக்குமாம். எங்களை கேட்டிருக்கிற விட வந்து அத்தா யூஷிஃபில் இஸ்லாம் சகவாழ்வு. சகவாழ்வு என்றாலே எங்களுக்கு அடுத்த இனத்தவர்களோடு சேர்ந்து வாழுகிற வாழ்வை பத்தியான ஒரு பேச்சு தான் சகவாழ்வு. அப்ப விட வந்து எங்களுக்கு அடுத்த இனத்தை பத்தி பேசுற இதுல வந்து யூத கிறிஸ்தவர்களுடைய விஷயங்கள்ல மார்க்கம் வந்து அவங்களோட ஹக்குகள்ல பாதுகாக்கிற விஷயத்துல வரலாறு நடிகளும் திகழ்ந்திருக்கிறதுங்கிறதான் விட. ஓகே வையாக்கு. சரி ஓகே. 49வது அல் ஹதீது அன்ஃபஉ மின அஸ்-ஸஹபி வலாக்கின் அஸ்-ஸஹப காலின் வ ஜமீல். இரும்பு வந்து தங்கத்தை விட மிக பிரயோஜனமானது, ஆனா தங்கம் விலையும் கூட அழகும் கூட. நல்லா இருக்கு யோசனை. என்ன ஐயின் இஸ்மத் தஃபுதீல், இஸ்மத் தஃபுதீல அடையாளப்படுத்தட்டா. காலின் ஜமீல் லாக்கின் அன்ஃபஅ. இஸ்மத் தஃபுதீல் ரெண்டாலே எங்களுக்கு அன்ஃபஉ நஃப்அ. அன்ஃபஉ தானே? எஸ் அஃஅலு ஃபஅலான் வஸ்ல வாரது பின்பால். அப்ப அன்ஃபஉ விட. إبراهيم وكمال خرجا من مكتب الشرطة وعند الباب قابل شخص يحمل جواز السفر لإبراهيم. إبراهيم شرطة من كمال من دي مكتب الشرطة بوليس أوفيس لند ستيشن لند بتغرقن بودو خذا وديه ورالا سندي چانگ அவர் வந்து إبراهيم كوريه جواز السفر پاسپورٹ غيله وجيتند. إذا غيرت هذه الجملة إلى الجملة الفعلية ஹரஜா இப்ராஹிம் பில என்ற ரெண்டு பேர் வந்தாலும் விடை ஒன்று போட்டிருக்கிறா போல இருக்கினால அதை விட போட்டிருக்கா பாப்பா. கடைசி கேள்வி தானே நல்லா விட போட்டிருக்கீங்க. இப்ப 50 தானே இல்ல 49 49 ஓகே 50 பாப்பா. 50 போடுங்கம்பா. ஃபுல் டைப்பில் நெருங்கிமா தகவல் சும்மா இருந்தாலும் خرج وراد. خرج إبراهيم وكمال كمال من مكتب الشرطة عند الباب قابلاني براد قابلاني إذك ماضي أنا في لك نون وار لي. خرج إبراهيم وكمال من مكتب الشرطة وعند الباب قابل شخصا يحمل جواز السفر لإبراهيم. سري وده هنا وده قابل شخصا يحملاني نال هذا وندري في لا بده وندم هنا وده. أوكي كلير அது பேசுங்க கொஞ்சம் விஷயத்தை கிளியர் ஆகி முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன மால் என்ன மால் நானாவா? ஒரு 5 நிமிஷத்துல வரேன் பாப்பா. சரியா மால் போயிடுங்க. அவடத்துல சாத்தி வந்துக்கிட்ட போங்க போயிடுங்க. பிள்ளைங்க குடிங்க மார். சரி சொல்லுங்க மகள்.
கிளியர் சார், ஜசாக் அல்லாஹ் ஹைரன் வையாக்கும் அல்லாஹ் பறக்க செய்யட்டும். இன்ஷால்லா என்ன விளக்கம் சொன்னா, இதுல நீங்க நல்லா பார்க்க வேண்டியது திரும்ப ஒரு தரம் நான் ஞாபகப்படுத்துறேன். மல்டியாக ஷம்சியா கமரியா முஃபரது ஜம்மு முதக்கர் முஅன்னத் ஜும்லாக்களை மாத்திர விஷயம் லமீர்கள் இஸ்முல் இஷாரா இஸ்முல் மங்கூஸ் இஸ்முல் மகுசூர் இஸ்மு தஃலைல் அடுத்தது வந்து அந்த பந்தி தந்து பந்தியிலிருந்து கேட்கிற கேள்விகள் அடுத்தது முதாஃப் முதாஃப் இலைஹி தர்கீபுகள் அடுத்தது சொற்களை கொண்டும் அடுத்தது வசனங்களை கொண்டும் இடைவெளி நிரப்புறது மஸ்தர் ஒத்தகருத்து சொல் அடுத்தது எதிர்கருத்து சொற்கள்ல வருது அடுத்தது தர்த்தி போர்டர் பண்றது சொல் ஆர்டர் பண்றது வசன ஆர்டர் பண்றது ஹர்ஃபு ஜர்ருகள் நஸ்புகளை கொண்டு இணைக்கிறது அடுத்தது யார் யாருக்கு கூறணுன்ற யாரால் கூறப்பட்டங்கிற கேள்வி வாரது அடுத்தது வந்து ஒரு பந்தியில இருந்து ஹுலாசா சுருக்கம் கேட்கிற போன்ற இந்த அம்சங்கள் எங்களுக்கு பார்ட் ஒன்ல அமையும். பார்ட் ஒன்னுங்கிறது நகுவோட சம்பந்தப்பட்டது, பார்ட் டூங்கிறது எங்களுக்கு லுவாவோட சம்பந்தப்பட்டது, அரபிய திருநாஷியின் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் மெயினானது ஏலிக்கு தான் சப்ஜெக்ட். இன்ஷா அல்லாஹ் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க, அல்லாஹு தாலா உங்களுக்கு 100% வெற்றியை தரதுக்கு போதுமானவன் நடந்து வாட்ச் செஞ்சு சொல்றேன். சரி, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம். பேப்பர் செஞ்சு அனுப்பினா கரெக்ஷன் பண்ணிடலாமா சார்? இன்ஷா அல்லாஹ். பெரிய லோடு ஒன்று தான் கேட்கீங்க, சும்மா இல்லை, பெரிய லோடு. எனக்கும் எக்ஸாம் ஒன்று வருது ஜனவரிக்கு, அதுக்கும் படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஹைரா முடியும், யோசிக்க தேவையில்லை. நீங்கள் அனுப்புங்க பார்ப்போம். நீங்கள் குரூப்பில் போட்டாலும் சரி, பர்சனலாக போட்டாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் நான் செக் பண்ணி அனுப்புகிறேன். இன்ஷா கட்டாயம் உங்களுக்கு இல்லை இதுவாக, இன்ஷா அல்லாஹ் நான் படிச்ச ரோலில் இதுவாக தேவையாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஹைரா வரும் இன்ஷா அல்லாஹ். நல்லா லேசாகட்டும். இவ்வளோ ரெக்கார்டும் இவ்வளோ டைப்பிங் இதுவும் போட்டது வந்து யாருண்டா? என்னோட முஜ்னாவா பேர் என்னமோ போட்டீங்க, எங்க இடம் நீங்க? ஹைர் நல்லா லேசாகட்டும் இன்ஷா அல்லாஹ். மத்தாக்கள் கொஞ்சம் என்னையும் இருந்தா கேட்கலாம், அல்லது சர்ச்சில் போடலாம். அஸ்மா அப்சா நூரா ஜைனப் ஹப்சா, டவுட் ஒன்றும் இல்லையா? இல்லை சார். ஹைர் இன்ஷா அல்லா, பார்ப்போமே, முடிச்சு கொள்ள மாப்பேன் இன்ஷா அல்லா. ஓகே இன்ஷா அல்லாஹ். எங்களோட இலைனஸ் ஹப்போட இணைஞ்சு கொண்டு எங்களோட இந்த கிளாஸில் கலந்து கொண்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஜஸாகல்லாஹு கைரன். அது வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் செய்கிற ஒரு நிறுவனம் தான். ஏதோ உங்களோட எதிர்காலத்தை நோக்கி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நகருங்க, உங்களோட சமூகத்துக்குள்ளே பிரயோஜனமான ஆக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மிளருங்க, மார்க்க விஷயம் பொம்பளையில் நீங்கள் மார்க்க விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருங்க, குறிப்பாக தொழுக விஷயத்திலையும் ஆடை கலாச்சாரம் மத்தாக்களுக்கு முன்மாதிரி அறிகிற விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் அரபு பாடத்தில் மட்டுமல்லாமல் மற்ற பாடங்களையும் நல்ல ரிசர்ச் எடுத்து இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஆசை என்னையோ அந்த ஆசைக்கு போடுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன துவா இருக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். ஜஸாகல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.